உள்ளே கொண்டு வந்து தக்க தக்க வைத்து இன்று வரை இறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கும் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு தலைமை. அடுத்து இந்த பெருந்தொற்று வந்த காலத்துல நம்மெல்லாம் இயங்க முடியாமல் முடக்கப்பட்ட காலத்திலும் நமக்கு ஜூம் என்று ஒன்று இருப்பதை நாமெல்லாம் அறியாத காலத்தில் அதை அறிந்து தேடி எடுத்து கொடுத்து இன்றும் நாம் தொய்வில்லாமல் பயணப்படுவதற்கு மாபெரும் உறுதுணையாக இருந்த மாபெரும் தலைமை காமராஜ் சார். தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா தமிழகத்துக்கு தலைமையே காமராஜ் சார் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு எமரால்டு காமராஜ் சார் தான். அந்த எமரால்டோட உழைப்பால தான் இன்னைக்கு ஸ்டார் ஸ்டார் பால் பால் பல அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. அவர் கட்டி காத்ததை அவர் மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இவ்வளவு காலம் காத்திருந்தார். அதை பெற்று அந்த தலைமை பண்பை ஏற்பதற்கு நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். விரைந்து தயாரானால் அவரை மிகவும் மகிழ்விக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் ஒரு வேலை செய்கிறார். அந்த மாபெரும் தலைவரோட இதுவரை சாதித்த தலைவர் சாதித்து காட்டி நம்மை கட்டி வைத்திருக்கும் ஒரு தலைவரோட கருத்துக்களை கேட்பது நான் மட்டும் கேட்டால் பார்த்தாது நம்ம குழுவில் உள்ள அனைவரையும் உள்ள இணைக்க வேண்டும். 2:10 வரையும் பார்த்தால் குறைவாக வந்திருக்கு. விரைந்து எல்லாத்தையும் உள்ளே எடுங்க. அந்த மாபெரும் சொற்பொழிவை நம்ம கேட்போம். இதன் மூலமாக பாடங்கள், ஏன்னா நாம் கற்க வேண்டிய பாடங்கள், நாம் செலவிட்டு நேரத்தையும் உழைப்பையும் அனுபவத்தையும் செலவிட்டு பெற வேண்டியதெல்லாம் ஏற்கனவே செலவிட்டு பெற்று வைத்து நமக்கு மடைமாற்றத்தை தரப்போற ஒரு மாபெரும் ஆளுமை. இந்த ஆளுமையோட கருத்துக்களை கேட்ப எல்லோரும் குறிப்பிடுக்கு தயாராகும், எல்லோரும் உள்வாங்கி அதை செயல்படுத்த நம்மை நாம் உருவேற்றுக் கொள்வோம். வாழ்த்துக்கள் சார். வெல்கம் காமராஜ் சார், வெல்கம் இம்ரால் சார். காமராஜ் சார், உங்களை நான் தான் வெல்கம் பண்ண போறேன். ஓகே சார், ஓகே. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஆக்சுவலி ஐ ஆம் நாட் இன் மை ஹோம், அதனாலதான் நான் வெளியே. நான் ஆல்ரெடி நேத்துக்கு சொன்னேன், என் பிரதரோட உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால நான் அவரு கூட இருக்க இப்போ. அதனாலதான் இப்போ எனக்கு வீடியோல வர முடியாது, சாரி. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் பிசினஸ் வந்து 20 வருஷம் நம்ம தாண்டி இருக்காங்க. 20 இயர்ஸ் வி ஹவ் செலிபிரேட்டட் வித் ஆர்சிஎம். ஆனா உங்களுக்கு தெரியுமா சார், இப்போ ஆல் இந்தியால வந்து எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு வருஷம் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அது உங்களுக்கு வந்து அதோட ஒரு கணக்கு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 1.35 lakhs எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒவ்வொரு வருஷம் வந்து வெளியே போறாங்க. 1.3 lakhs பீப்புள்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வித்தின் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ள எல்லாமே க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஏதாவது என்னன்னு பார்த்தா அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த நபர், ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட இருக்கிற அந்த டாப் லீடர் வந்து கரெக்டா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பிலீவ் இல்லை அவருக்கு வந்து. ஏன்னா நமக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வித்தவுட் ஒரு ஹசார்ட்ஸ் தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி கேன் வின். இதுவரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி கூட உலகத்துல வின் பண்ணதே இல்லை. நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், லேபர்ஸோட இஷ்யூ இருக்கும், லேபர்ஸோட இஷ்யூ இருக்கும், அக்கௌண்ட்ஸ் நம்ம மணியோட காசோட பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை, இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது. பட் நிறைய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இனிமே எனக்கு முடியாது, ஏன்னா இது பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இனி வரப்போற காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காது, 100% கிடைக்காது, இப்பவே நம்ம விட்டுடலாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு நிறைய ஆளுங்க வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ள அது விட்டுறாங்க. அந்த டாப் லீடர் விடுறதுக்குனால மட்டும்தான் இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவ்வளவு ஆளுங்கக்கு வந்து வேலை இல்லாத ஆகுறதுக்கு மெயின் ரீசன். ஆனா ஆர்சிஎம் பிசினஸ் பாருங்க, 2011-12 காலகட்டத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய லெவல்ல வந்து இஷ்யூஸ், நாட் ஓன்லி ஃபார் ஆர்சிஎம் பிசினஸ், டோட்டல் டயர் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய லெவல்ல பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல கூட நமக்கு வந்து ஒரு நம்ம கூட இருக்கிற ஒரு லீடர் நமக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் தமிழ்நாடு வந்து பெரிய லெவல்ல அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வரப்போற காலகட்டத்துல ஆஃப்டர் 10 இயர்ஸ் இல்லைன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆஃப்டர் 30 இயர்ஸ் எவ்வளவு காலம் எடுத்தாலும் சரி, ஒரு நாள் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் இந்தியாவில நம்பர் 1 பிசினஸ் ஆக போறது இன் தமிழ்நாடு. அந்த ஒரு கனவு, அந்த ஒரு டிசிஷன், அந்த ஒரு மோட்டிவேஷன் எப்பொழுது இருந்த ஒரு லீடர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நம்ம காமராஜ் சார், தமிழ்நாடோட டாப் லீடர். நமக்கு எப்பவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவர் சைட்ல இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எப்பவும் வந்து ஹீஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படின்னா இப்ப வந்து நிறைய மாட்டி வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் வந்து மாதம் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி அவர் பேசுவாங்க, சார் இந்த மாசம் லாஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும், சார் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும் நல்லா பேசுறாங்க, அண்ட் ஹி வில் ஒர்க் ஃபார் தட் ஆல்சோ. பட் மேபி வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் கரெக்டா வந்து நமக்கு கரெக்டா நமக்கு வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அச்சீவ்மெண்ட்
ഡെവലപ്മെന്റ് വരെ അത്, ബട്ട് ഹി നെവർ ലാസ്റ്റ് 31-ാം തീയതി വരയ്ക്കും ഹി ഈസ് 100% മോട്ടിവേഷൻ, 100% മോട്ടിവേറ്റഡ്. അവരോട് ഒരു വോയിസ് കരയിൽ കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് എല്ലാവർക്കും തരും എവ്വളോ മോട്ടിവേഷൻ ഇരിക്കും. ഈവൻ നൈറ്റ് 12 മണിക്ക് വോയിസ് പോടുറാങ്ക, നൈറ്റ് കലയിലെ 4 മണിക്ക് വോയിസ് പോടുറാങ്ക, ആൻഡ് വെന്നെവർ അത് വോയിസ് കേട്ടാലേ നമുക്ക് തരും 100% വന്ന് അവർ ഒരു പോസിറ്റീവ് എനർജിയിൽ ഇരിക്കാങ്ക. ஏன்னா அது எல்லா ஆளுங்களுக்கும் முடியாது. நம்ம அது அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் போது நம்ம எல்லாரும் நினைக்குவாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா, ஒரு வாய்ஸ் போடுறது 10 நிமிஷம் பேசுறது ஒரு பெரிய விஷயமா நம்ம எல்லாரும் யோசிக்குவாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சார், 451 டேஸ் கண்டினியூஸா வந்து காலையில ஒரு 15-20-25-30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற வாய்ஸ் வரை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டெய்லி காலையில வாய்ஸ் போடுற மாதிரி யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸும் தேவையில்லை, 50 மினிட்ஸ் தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் வாய்ஸ் மெசேஜ் டு யுவர் டீம் எவ்ரிடே பாருங்க சார். யாராலுமே அது அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் சார் அது முடியும், வேற யாருக்கும் அது முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம ஜூம் மீட்டிங் வந்து 100% நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து 20 பேர், 25 பேர், 30 பேர் வச்சு நம்ம ஜூம் மீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்துல கூட கரெக்டா வந்து ஒரு நாள் கூடி விடாது, ஒரு ஹோலிடே கூடி இல்லாது, ஈவன் வந்து அவரு பஸ்ல அவரோட வேலை இருக்கும் போதும், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை இருக்கும் டைமிலும், வேலை இல்லாத டைமிலும், ஹோல்டே டைமிலும், அவருக்கு வந்து வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கிற டைமிலும், எல்லா நாளும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டியாவது இங்க ஜூமுக்குள்ளே வந்து சார் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போகாத ஒரு நாள் கூட இந்த 451 திவசத்திலே ஒரு நாள் போலும் கிடையாது. சோ ஹீ சைட் 100% வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அவர் சைட்ல இருந்து கத்திக்க வேண்டியது இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஹி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் பர்சன் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுங்கிற விஷயம் கரெக்டா வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியது நம்ம காமராஜ் சார் கையில தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் எமரால்டு பின்னி அச்சீவருக்கு எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதுக்கு ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா இன்கம் அவருக்கு ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு என்ன, இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த மணி மேனேஜ்மெண்ட். நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல எமரால்டு பின்னு ஸ்டார் போல் பெண்ணுக்கெல்லாம் வந்துட்டு ஈவன் கேரளாவில எல்லாம் எனக்கு தெரியும் சார், ஆளுங்க சொல்றது சார் எனக்கு வந்து இது இப்ப கிடைக்கிற காசு வந்து எனக்கு கரெக்டா இது போகுது இது முடியாது சார், எனக்கு வந்து நிறைய இது இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணோம்னா எனக்கு இப்ப ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கிற ஸ்டார் பண்ண வச்சு சொல்றாங்க எனக்கு வந்து கிடைக்கிற காசு இது எனக்கு போ இது இட் இஸ் நாட் இனஃப் சொல்றாங்க. சோ இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மணி. இப்ப வந்து ஸ்டார் ரூபியா இருந்தாலும் சஃபேரா இருந்தாலும் கூட நிறைய ஆளுங்களுக்கு வந்து அவருக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ண முடியலன்னா டெஃபினெட்லி ஹி வில் பி இன் டெப்த் 100%, அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் எ பர்சன் ஹூ நோஸ் ஹவு டு மேனேஜ் த மணி கேர்ஃபுல்லி, கரெக்டா மணி மேனேஜ்மெண்ட் பண்ற நபருக்கு வந்து அவருக்கு என்ன பண்ண முடியும், எவ்வளவு காசுல இருக்கிற காசுல வந்து ராசாவா அவருக்கு ஜீவிக்க முடியும். அதே மாதிரி நம்ம காமராஜ் சார் வந்து எமரால்டு பின்ல இருக்காங்க, ஒரு நம்ம ஆல் இந்தியா லெவல்ல காமராஜ் சாருக்கு அவரு உருவாக்குன அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக்கப் மணி வச்சிருக்கிற ஆளுங்க கம்மி தான் இருக்கும் ஆல் இந்தியா லெவல்ல நம்ம பார்த்தா. சோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு படிக்க வேண்டியது இருக்கு. சோ லெட் மீ வெல்கம் த டாப் லீடர் காமராஜ் சார் டு அவர் தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம். காமராஜ் சார் பிளீஸ் டேக் கேர் சார். நன்றி சார், தேங்க்யூ. வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். நன்றி நன்றி நாசர் சார், நன்றி ரஞ்சித் சார், வாழ்த்துக்கள். நன்றி செந்தில் சார், வாழ்த்துக்கள். செந்திலா கோஸ்ட் பண்ணுங்க சார். நண்பர்களே, அற்புதமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாடு ஆர்சிஎம் பிசினஸ்ல நாம் கடந்து வந்த மிகப்பெரிய மயில் கற்களை அல்லாவிட்டால் ஆர்சிஎம் பிசினஸ்ல ரஞ்சித் சார் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி 451 கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அது மிகப்பெரிய வரலாறு. தந்தை பெரியார் இத்தனை மணி நேரம் பேசினார், அண்ணா இத்தனை மணி நேரம் வந்து டிராவல் பண்ணினார். இது மாதிரி ஒரு ஒருத்தருடைய வரலாறையும் படிக்கும்போது ஆர்சிஎம் தமிழ்நாடு வரலாறு இது மறைக்கப்பட முடியாத வரலாறு, மறக்கப்பட முடியாத வரலாறு. 451 ஜூம் கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு ஆர்சிஎம்ல ஹால் மீட்டிங்ஸ் நாம் நடத்தியிருந்தா 451 ஹால் மீட்டிங்ஸ் நாம் நடத்தியிருக்க முடியுமா? இல்லைன்னா 451 ஹால் மீட்டிங்ஸ் ஆவரேஜ் நாம் ஒரு 60 பேர்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர்த்த நாம் சந்திச்சிருக்கிறோம். 451 2 மணி நேரம் எவ்வளவு, கிட்டத்தட்ட 952 hours வந்து நம்ம இந்த கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கோம். 902 மணி நேரம் கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கோம். 902 மணி நேரம் மனிதர்களோடு நாம் பேசியிருக்க முடியுமா? ஆச்சரியமான விஷயம்தான். அதே மாதிரி ஒரு கால் மணி நேரம் கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 100-120 மணி நேரம்
நம்ம வந்து வாய்ஸ் போட்டுக்கிறோம். அது மட்டுமல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், நிறைய விஐபி மீட்டிங்ஸ், இதுல எல்லாம் கொண்டு வந்து மக்களை சந்திக்க வச்சு, மக்களை பேச வச்சு, மக்களோட பாருங்க டாக்டர் கபில் கபூர், அதே மாதிரி நம்முடைய சுதந்திரஜி வாஷ், அதே மாதிரி நம்முடைய டிசி சப்ராஜி கூட ஒரு முறை வந்தாரு, கம்பெனி மீட்டிங்ஸு, நியூட்ரி சார்ஜ் மீட்டிங்ஸு, நிறைய கூட்டங்களை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம், என்ன எதனால எதற்கு வேண்டி இதை செய்திருக்கிறோம்னா, இதற்கு பின்னாடி திரும்பி பார்த்தா தமிழ்நாட்டில் 1 கோடி ரூபாய் சேலை எட்டாத சூழ்நிலை போய் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் சேலை எட்ட முடியும். இன்னும் சேலை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக, சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக வேண்டி, டிப்போக்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி நாம் வந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு இந்த ஜூம் தான் வந்து சப்போர்ட்டா இருக்கு, இது வந்து பக்க பலமாக இருக்கு. அதை நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இந்த ஜூம் கூட்டங்கள் நமக்கு வந்து நம்முடைய டீமை இம்ப்ரூவ் பண்ணி, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்முடைய சுய வலிமையில தான் நாம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி நினைச்சா அது இல்லை. நாம இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். எங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு லீடர் கோபகுமார் சார், அவர் சொன்ன விஷயம்தான் இந்த ஒரு சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, அதுக்கு பிற்பாடு நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். அப்போ ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கு சிஸ்டம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ நாம சொன்னா எல்லாரும் கேட்கணுமா, அப்படி இல்லை. சரி, எல்லாரும் சொன்னா நாம கேட்கணுமா, அப்படியும் இல்லை. இது ஒரு சுதந்திரமான பிசினஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல இந்தியாவுக்குள்ள இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 100 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங் தெரியும். 100க்கு 3 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போய் ஜனங்க மத்தியில சேர்த்து, ஜனங்களை சேர்த்து, ஜனங்களோட வந்து வாழ்ந்து, ஜனங்களுக்கு இதை கொண்டு போய் பண்ணணும்னு சொன்னா அது மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய வந்து சமாசார ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும். 1977 ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி நம்ம கம்பெனி. 1977 சொன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் அவங்க கால் பதிக்க தடம் பதிக்கா, டெக்ஸ்டைல்ஸ்ல அவங்க வந்து ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா A2Z MLM அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நீங்க போய் A2Z கொடுங்க. A2ங்கிறதுக்கு TO போட வேண்டாம், 2 போடுங்க, பே போட்டு 2 நம்பர் போட்டு A2Z MLM கொடுத்து பாருங்க, இந்தியன் எம்எல்எம் A2Z கொடுத்து பாருங்க, அதுல நம்மளது வரும். 2 MLM தான் பேசப்படுது அதுல. அதுல ஒண்ணு வந்து ஆம்பே, 2வது வந்து ஜெயிண்ட்னு சொல்லப்படும். இந்தியன் கம்பெனியில இந்த ஜெயிண்ட் கம்பெனி ஆசியம் ரெண்டே ரெண்டு சொல்றாங்க, ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட். அடுத்தது நான் வந்து 3வது போட்டேன், இனி இந்த சவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு. அப்போ நீங்களும் மியூட் ஆயிட்டீங்க கம்ராஜ் சார், மியூட் ஆயிட்டீங்க சார், மியூட் ஆயிடுச்சு சார். நானே மூட் ஆயிட்டா, மூட்டால் போட்டு நானே மூட் ஆயிட்டா. சரி, நான் எங்க விட்டனா சார், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்படி சொல்லீங்க, அப்படி சவுண்ட் வந்துச்சு. அப்படியா, சரி, நான் என்னை விட்ட இடத்துல இருந்து கொடுத்து போவேன், அப்பதான் கரெக்டா போ. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 3 பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில நம்முடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1977 டெக்ஸ்டைல் ஸ்பீடு A2Z MLM கம்பெனியில் எடுத்துக்கிட்டா நம்மளது நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், 77 இருந்து 23 வருஷமா அவங்க டெக்ஸ்டைல்ஸில் Top 10 ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி தடம் பதித்த ஒரு கம்பெனி. 2000 அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் RCM தொடங்குறார். சரி, இதுக்கு இடையில இவருக்கு எப்படி நெட்ஒர்க் சேர்ந்து வந்துச்சு, நம்முடைய கம்பெனி டிசி கம்பெனியினுடைய MD யாருன்னு கேட்டால் TC சோப்ராஜி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அவர் வந்து அவருக்கு எப்படி இந்த சிந்தை வந்துச்சு, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிந்தை அவருக்கு எப்படி உருவாச்சு, அவர் ஏன் இதை வந்து உருவாக்குறாரு, RCM ஒன்று எதை எப்படி ஒரு பிராண்டட் கம்பெனியை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஆம்பேல ஒரு சில்வர் டிஸ்ட்ரிபியூட் ஆம்பேல ஜாயின் பண்ணி அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறது மூலமாக மனித சமுதாயம் வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான பொருள்கள் அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் ஆம்பேல ஒரு பேஸ்ட் 120 ரூபா, ஒரு சோப்பு 150 ரூபா அப்படியெல்லாம் கொடுத்து வாங்குறதானா, இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும், இந்தியன் எக்கானமிக்ஸை பார்த்தோம்னா வாங்கும் திறன் பையிங் கெப்பாசிட்டி கம்மி உள்ள ஜனங்க தான் இருக்காங்க. அப்போ இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி இந்த ஆம்பே பொருட்களை மக்கள் வாங்க முடியுமான்னு கேட்டால், அது நல்ல கார், குட் கார், பட்
நாட் சூட்டபிள் அந்த இந்தியன் ரோட். அந்த நல்ல கார் அதை இந்திய கடத்துல ஓட்ட முடியாது, இந்த ரோட்டில் அதை ஓட்ட முடியாது. ஆகையினால் அவருடைய சிந்தைக்குள்ள என்ன எழுகிறது, இது மாதிரி தரமான பொருள்களை மக்களுக்கு தர வேண்டும், ஆனால் இந்திய விலையில் சாமானியனும் வாங்கக்கூடிய விலையிலே இந்த பொருள்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும். இதுதான் அவருடைய சிந்தையில் உதயமான மிகப்பெரிய ஒரு மிஷன் அல்லாவிட்டால் விஷன். அதற்கு பிற்பாடு அவர் தான் 2000 இந்த டெக்னாலஜியை படிக்கிறார். அவர் எது எப்படி ஆம்பே பொருள்கள் கெமிக்கல் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் தயாரிக்கப்படுகிறது, சர்வதேச அளவில் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அந்த டெக்னாலஜியை படிக்கிறாரு. அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆசியம் அப்படிங்கிறத வந்து உருவாக்க நினைக்கிறாரு. முதலாவது 2000 ஆகஸ்ட்ல ஏற்படுத்தப்பட்ட கம்பெனி தான் ஆர்சிஎம், ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். அப்போ எந்த எஃப்எம்சிஜி அது நம்ம கிட்ட இல்லை, எந்த டெக்ஸ்டைல் ஸ்பீட்ல அவங்க தடை பதிச்சாங்களோ அதை கொண்டே நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரே ஒரு ஃபேண்ட் பிட்டை பற்றி வச்சு ஸ்டார்ட் பண்றாரு, ஒரே ஒரு பியூசி, ஒரே ஒரு டிப்போ, இதை வச்சு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். ஆனால் அவருடைய மனசுல பெரிய லாங் விஷன், தொலைநோக்கு சிந்தை இருக்கிறது. ஆனால் அவர் கையில ஒரு பேண்ட் பிட்டு மட்டும் இருக்கிறது. அந்த பேண்ட் பிட்டை கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கஷ்டம், ஒரு மிகப்பெரிய லேபர் தான் அவங்க, அவங்களோட அந்த கம்பெனியில அவங்களோட இருந்த வேலை பார்த்த ஒரு நபர் தான் நம்முடைய முகேஷ் கோட்டாரி. முகேஷ் கோட்டாரி சாரை இதுல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல அவரை இணைச்சு மிகப்பெரிய அளவுல இதை கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு கூட, ஏன்னா ஃபேண்ட் பிட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தேவையானதுதான், அதனால அதை கொண்டுட்டு போய் கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப்பை சேருங்க அப்படின்னு ஆரம்பிச்சு உறுப்பினர் சேர்ப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு 2000 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்ச இந்த கம்பெனி 2021 நோக்கி வந்திருக்கிறோம். 21 காலம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம், 21 மைல்களை தாண்டி இருக்கிறோம், 21 வெற்றி விழாக்களை கொண்டாடி இருக்கிறோம். 1977 டெக்ஸ்டைல் ஸ்பீட்ல இருந்த இந்த கம்பெனி 2000 ஆர்சிஎம்னு ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்குள்ள பார்த்தா இதனுடைய அசுர வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. மிகப்பெரிய அளவுல ஒரே ஒரு பியூசி ஒரு டிப்போன்னு ஆரம்பிச்ச இந்த கம்பெனி நண்பர்களே, மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக இதனுடைய டிப்போக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிப்போக்களை உருவாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா 1000-கணக்கான பியூசிகளை உருவாக்கியாச்சு. 5 ஆண்டு காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸை நிறைய உருவாக்கியாச்சு. அப்போ ஆர்சிஎம் கம்பெனி வளருகிறது, இது வந்து எதிர்கால வந்து வளர்ச்சி உள்ள கம்பெனி. இப்போ 2005 இந்த வளர்ச்சி நார்த் இந்தியாவில் ஆரம்பித்தாலும் நம்ம சவுத்துக்கு 2005 தான் அது உள்ளே வருது. அப்போ 2005 யார் கொண்டு வராங்கன்னா நார்த் இந்தியஸ் தான் கொண்டு வந்து கொடுறாங்க. அதில் நமக்கு கேரளாவில் அது வந்து நமக்கு நம்முடைய தாய் வீடுன்னு சொன்னால் அது ஆர்சிஎம்க்கு தாய் வீடு கேரளான்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னு கேட்டால் கேரளாவில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு இது நமக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ 2005 2008 வரைக்கும் எனக்கு ஆர்சிஎம் தெரியாது, எனக்கு ஆர்சிஎம் நடக்குதா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் அந்த காலகட்டங்களில் எனக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தெரியும், நான் வேறு ஏதோ ஒரு நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள போய் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆசிரியர் மூலமாக, ஒரு கிரீன் கார் என்று சொல்லக்கூடிய ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் நெட்ஒர்க்கை தெரிஞ்சுக்கிறது. என் ஒரு அம்பர் சைக்கிளில் ஆசிரியர் மனோகரன் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் இப்போ நம்ம ஓட இல்லை, இருந்தாலும் அவர் நான் நினைவு கூறுறேன். அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஈரோடு பட்டக்கார பில்டிங்கில் கூட்டம் நடக்கிறது. சக்சஸ் ஜெயச்சந்திரன்கிற ஒரு ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அவர் தான் பாடம் நடத்திட்டுருக்காரு, கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாரு. அப்போது நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டரு, எனக்கு வந்து வருமானம் பத்தில, எனக்கு 3 பொண்ணு 1 பையன், எனக்கு வருமானம் பத்தில, இந்த வருமானத்தை எச்சு பண்ணுறதுக்கு என்ன வழி, இந்த வருமானத்தை 8 மூலை வேட்டி இது எண்ணி சுட்ட பணியாரம், அரசாங்க சம்பளம்ங்கிறது எண்ணி சுட்ட பணியாரம், இதை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் பண்ணுறது, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, நீ என்ன இவ்வளோ டிகிரி எல்லாம் படிச்சிருக்கிறேன், இந்த கண்டக்டர் வேலைக்கு போய் விசில் அடிச்சுட்டு என்ன சம்பாத்தியம் பண்ணுறேன், இதை வச்சு எப்படி இந்த குழந்தைகள வந்து பெருசாக பண்ணுறது, நான் டபுள் ஷிஃப்டெல்லாம் ஓடி பார்க்குறேன், சமாளிக்க முடியல, நான் ஆசிரியர் மனோ ஒரு நோட் டிஸ்கஸ் பண்ணுறேன், வருமானம் பத்தலை சார், வேறு எதாவது பண்ணுனா பரவாயில்ல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சமாசர் ஒன்று இருக்குது, நான் கூட்டிகிட்டு போன்னு கூட்டிகிட்டு போனார். அங்கே தான் அவர் சொல்கிறார், என்னுடைய
தாகத்தை தீர்க்கிற வார்த்தைகளை சக்சஸ் ஜெயச்சந்திரன் சொல்றார். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எழுதி கொள்ளுங்கள் நண்பர்களே, சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எனக்கு அப்படியே பசுமறு தாணி மாதிரி என் நெஞ்சில் பாயுது. அந்த வார்த்தைகள் அற்புதமாக நான் பார்க்காகிறேன். ஆஹா, பல லட்சங்களை பல கோடிகளை உத்தியோகத்துல சம்பாதிக்க முடியாது, ஆனால் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணத்தை அந்த அந்த ஒரு ஆவலை அவர் அந்த வார்த்தைகளின் மூலமாக தூண்டப்பட்டு அந்த மாதிரி நெட்ஒர்க்ல உள்ள பூந்து அதுல ஒரு நாலு பேர்த்து சேர்க்கறக்குள்ள நான் படாது பாடுபட்டு தோத்து போயிட்டேன். நான் ஆரம்பமே தோல்விதான். ராபர்ட் லைவ் லைஃப் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த காமராஜுங்கிற கண்டக்டர் லைஃபும் அதே மாதிரி தான் தோல்வி. அதுக்கு பிற்பாடு நான் பாக்குறேன் ஒரு ஃபார்முலா சக்சஸ்ஸா இருக்குதே, ஆனா ஏன் வந்து நாம செய்ய முடியாம போயிடுச்சு, நம்ம கிட்டதான் ஏதாவது குறை இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து ஒரு நம்முடைய குவாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், அந்த குவாண்டத்துல எனக்கு மாமா ராமசாமின்னு ஒருத்தர் அவரு கூட்டிட்டு போய் எனக்கு சேர்த்து விட்டாரு. என் கிளாஸ் மட்டும் தான் டிப்போ எடுத்திருந்தேன் கண்ணன். ஆனா குவாண்டத்துல பார்த்தா உப்பு புளி மிளகாய் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறது வாங்கினாலே நம்ம பெரிய சக்சஸ் ஆயிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோண்டத்தில் ஜாயின் பண்றேன். அதுலயும் ஒரு 12 உறுப்பினர்களே சேர்க்க முடியுது. அதுக்கு மேல அங்க போய் உப்பு இருக்குதான்னு கேட்டா மிளகாய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு நம்ம கேட்கறது கிடைக்கிறது இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கோண்டம் டிப்போ ஹோட்டல் அஜந்தா இன்டர்நேஷனல்ல தான் எடுத்திருந்தாங்க, அந்த டிப்போவையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நான் பார்த்தேன் இந்த ஃபார்முலாவெல்லாம் சரியா தான் இருக்கும் போல, பட் நமக்கு தான் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி அடுத்து அடுத்தது வந்து நமக்கு எம்ஆர்எஃப் கம்பெனி ஆரம்பித்த அந்த மோடிக்காரில் போய் ஜாயின் பண்ணோம். மோடிக்காரும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. இந்துஸ்தான் யூனிலிவர் அதையும் பெரிய அளவில் பண்ண முடியல. அதுக்கு பிற்பாடு எனக்கு கிடைச்சது ஆரம்பின்னு ஒரு பிஸ்னஸ். ஆரம்பியில் சக்கப்போடு போட்டேன் நான். 11 மாதம் 20 லட்சம். மிக பெஸ்ட் மோட்டிவேட்டர் காமராஜுங்கிற மாதிரி மோட்டிவேஷன், அதாவது உட்கார்ந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணி மோதிரத்தை அடமானம் வச்சு பணம் கொடுத்து வரக்கிறான், தாலி அடமானம் வச்சு பணம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க, பணத்தை அள்ளி கொண்டாந்து 2 ஜாயினிங் போர்டு 3 என்ட்ரி போர்டுன்னு எல்லாம் கொடுத்த ஆளுங்க இருக்காங்க. அப்படி பணத்தை 11 மாதத்துல 20 லட்சம் சம்பாத்தியம் பண்ணோம். ஒரு காருக்கு 2 கார் வாங்கினோம். ஆனா அங்கே அந்த கம்பெனியில அந்த ஆரம்பியில பாரதின்னு ஒரு அம்மா வந்து சேர்ந்தாங்க கிருஷ்ணகோட்டில இருந்து. அந்த அம்மா பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த பக்கம் ஒரு 5000, இந்த பக்கம் ஒரு 5000 வாங்கி 10000 வாங்கி கொண்டுட்டு போய் கம்பெனி கட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், நமக்கு ஒரு 1000 தான் கிடைக்கும். ஆகையினால இந்த 1000 வாங்கி 9000 கம்பெனி கொடுக்கறதா அப்படின்னு அந்த அம்மா கால்குலேட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, மொத்தத்தையும் அவங்க பேர்லேயே கட்டிக்கிட்டாங்க. பேங்க்ல வீடியோலாம் எடுக்கல, டைரெக்டாக போட்டு வச்சுட்டாங்க. பிரச்சனையாகி போச்சு, கம்பெனியில் குழப்பமாச்சு, அந்த பிஸ்னஸ் நின்று போச்சு, நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்குள்ளானாங்க. இப்போ நம்ம கூட சேர்ந்த லீடருக்கு நிறையா போய் கால் உழுந்தெல்லாம் காசு வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. பிரச்சனைகள் பெருசாகி பயங்கர பேக் ஃபயரு, பயங்கர ஹெட் ஆக். எனக்கு எதுவும் இல்லை, பட் என்னோட சேர்ந்து வேலை பார்த்த ஆளுங்க தப்பு தப்பாக பிஸ்னஸை புரிஞ்சுட்டு பார்த்ததுனால நிறைய ஹெட் ஆக் வந்துச்சு. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் தான், ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல் தான், பட் நமக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகலைன்ட்டு நான் மீண்டும் விசில் அடிக்கவே போயாச்சு. கண்டக்டர் வேலைக்கே போயாச்சு, வீட்டில் சண்டை, ஒழுக்கமாக வேலையாவது போய் பாருங்கன்னு சொல்லி கண்டக்டர் வேலைக்கே ரிட்டர்ன் ஃபுல்லாக இறங்கி போயாச்சு. ஒரு நான் ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். கடவுள் மனுஷனை நேரடியாக பிளஸ் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு வழிமுறையை ஒரு வழியை திறந்து கொடுப்பார். வழியை கடவுள் காட்டினா வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு இடத்துல எனக்கு ஸ்பார்க் ஆகுது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னு, இன்னொரு இடத்துல எனக்கு கொடுக்குறாரு ஆர்சிஎம்னு ஒரு பிஸ்னஸ். இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ரத்தனசாமின்னு ஒருத்தர், விபி ரத்தனசாமி. ஆனால் அவர் இப்போ ஆர்சிஎம்ல இல்லை, என்னை ஆர்சிஎம்ல சேர்த்து விட்ட மகான் ஆர்சிஎம்ல இல்லை. ஆர்சிஎம் நல்ல பிஸ்னஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை சேர்த்து விட்டாரு, ஆனால் அவருக்கு இது நல்ல பிஸ்னஸா அமையல. என்ன காரணம்னு கேட்டால் அவர் இதில் பிளானை தெரிஞ்சுக்கல, கம்பெனி ப்ரொஃபைல் அவருக்கு தெரியல, இங்க இருக்கிற பொருளினுடைய மகத்துவம் அவருக்கு தெரியல. அவர் 3 மாதத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருக்கணுங்கிற கொள்கை உள்ள, அதாவது எந்த ஒரு கம்பெனியிலும் 3 மாதத்துக்கு மேலே இருக்கிறது தப்பு அப்படிங்கிற கொள்கையுடைய ஒரு லீடர் அவர். அவர் இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். ஏன்னு கேட்டால் எப்படியாச்சும் எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்த மகான் அவர். அதனால் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் இறங்கும் போதே முடிவுன்னு இறங்கினு நான், இதுதான் லாஸ்ட் பஸ் இதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸும் நம்ம எடுக்கிறது இல்லை. சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆனால் பார்ப்போம்,
இல்லைன்னா இனிமேல் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கே ஆகாது அப்படிங்கிற முடிவோடு இறங்கினேன். வெறித்தனமா இறங்கணும். நிறைய ஆரம்பி பிசினஸ்ல என்னோட இருந்த லீடர்கள் எல்லாம் நக்கல் பண்ணாங்க. உட்கார்ந்த இடத்துல 10,000 சம்பாதிக்கிறதுக்கு இது என்ன ஆரம்பி பிசினஸா? இது உப்பு மிளகாத்தூளையும் தூக்கிட்டு போய் ஷோப்பெல்லாம் விற்கணும், இது காமராஜுக்கு எசையாதுன்னு சொல்லி என்னை நக்கல் பண்ணி காட்டினாங்க. பட் நான் ஒரு சேலஞ்ச் எடுத்தேன், 90 days இந்த பிசினஸ்ல நான் வந்து சாதிச்சு காட்டுறேன், 90 days நான் இந்த பிசினஸ்ல சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய, அது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் கட்டலில் படுக்க மாட்டேன் ஒரு ரூமை போட்டு பாய் போட்டு படுத்து நான். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் தீவிரமாக பொருள் விளக்கங்களை, கம்பெனி பிளானை, அதே மாதிரி கம்பெனி பற்றி விளக்கங்களை, இதில் என்னத்தை பேசினா, என்னத்தை வந்து பார்த்தா, என்னத்தை வந்து செய்தா சரியாக வரும், எப்படி சீக்கிரமாக அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றது, அதையே சிந்தையாக இருந்தோம். அதனுடைய விளைவு நான் சொன்ன மாதிரியே 90 days ஸ்டார்ட் பண்ணி அடித்தோம். அதே மாதிரி அடுத்த மாதத்துலேயே 4th month 120 days 2 sites டபுள் சைட்டில் ராயல்ட்டி அடித்தோம். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பூம் ஆக ஆரம்பிச்சது, பெரிய அளவில் எலும்ப ஆரம்பிச்சது. நான் அந்த இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்த பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், பட் சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க் ஆர்சிஎம் பிஸ்னஸ்ங்கிறத நான் பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு இந்த பிஸ்னஸ் வந்து நான் 2008 ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த 3 months போய் நான் 2009 தான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட்டாக அந்த காலங்களில் எனக்கு இந்த பிஸ்னஸை கொண்டாந்து கொடுத்தது நம்மளுடைய இன்றைக்கி நம்ம இருக்கிற ரஞ்சித் சாருடைய மாமனார், அவருடைய ஃபாதர் இன்லா ஜேபி சாரும், அதே மாதிரி நம்ம ஆண்டனி சார், ரெண்டு பேர் ரெட்டையர்கள் மாதிரி இங்கேயே ஆண்டனி இங்கேயே ரூம் போட்டு தங்கியிருப்பார். ஜேபி சார் வந்து அவர் வாட்டர் போர்டில் கெஜட்டட் ஆஃபீஸர் அவர். ஆனாலும் அவர் எங்களோட தொடர்பில் இருப்பார், ரெகுலராக தொடர்பில் இருப்பார். எங்கே போனீங்க, எவ்வளோ கூட்டம் நடத்துனீங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எங்கே ப்ரீவியூஸ் ஓப்பனிங்க, அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இருப்பார். அண்ணா ஆண்டனி இங்கேயே இருப்பார், எங்கள் கூடவே இருப்பார் இருந்து. அந்த காலகட்டங்களில் பார்த்தா இந்த நம்ம டீம் வந்து சின்னது, நம்ம டீம் நாங்கள் ஆரம்பித்தும் போது ரொம்ப சின்ன டீம், சின்ன கூட்டங்களை நாம் நடத்த முடியும். அப்போ பெரிய டீம் யாருன்னு பார்த்தா அனூப் சகாவாத்னு அந்த பக்கம், கிருஷ்ணகிரி பக்கம் அவர் ஒரு பக்கம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாமிச்சந்தன் சொல்லிட்டு திருச்சியில் அவங்க எமரால்டு, நம்ம இப்போ நான் அஸ்கர் சார் நம்ம இருக்காரு, அவரெல்லாம் அப்போ வந்து அங்கே பெரிய சக்கப்போடு போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெஜோரா டீம், ரெஜோரா ஒரு பக்கம் பூந்து ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏ சவுகான் வந்து இங்கே சத்தியமங்கலத்தில் நாங்கள் டீம் போட்டபோது திரும்பி திரும்பி பார்த்தா பெரிய பெரிய லீடர்களுடைய டீம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, நம்முடைய டீம் சும்மா சிம்பிளாக போயிட்டுருக்குது. அப்போது அந்த காலகட்டங்களில் நாங்கள் போய் எங்கே பிஸ்னஸ் போட்டாலும் நம்ம டீமில் பியூசி கிடையாது, அவங்களா தான் பியூசி போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு பியூசியே இல்லாத ஒரு டீம் தான் நம்ம. அப்போ சின்ன சின்ன அளவில் பியூசிகளை உருவாக்கி நாங்கள் ஒரு 30 சேர்ந்து கூட்டணியாக ஒரு பெரிய இன்னைக்கு அதை வந்து நம்ம ஒன்றர் வேர்ல்டுன்னு சொல்கிறோம், அன்றைக்கி அது பசார், அது பெரிய பசார் போட்டோம். அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months ஒரு 3 lakh rupees ஆர்சிஎம் பியூசி ஸ்டார்ட் ஆச்சு. எங்களை பார்த்து 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 அப்படியே பெருசு பெருசாக போட ஆரம்பிச்சாங்க. அப்போ பொருளை எடுத்து போட்டால் இன்னைக்கு வரைக்கும் நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் கடந்து வந்த மைல்கல்களை திரும்பி பார்க்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆர்சிஎம் பிஸ்னஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், எவ்வளவு பொருள் வாங்கி போட்டாலும் ஆர்சிஎம் பிஸ்னஸில் அத்தனை பொருளும் வித்துடும். எனக்கு தெரியும் எந்த பியூசிலையும் பொருள் விற்காம இருந்து அந்த பொருளை கொண்டுட்டு போய் அழிச்சிட்டதாகவோ கெடுத்துட்டதாகவோ வரலாறே கிடையாது. பொருள் பற்றாக்குறை வேணா இருக்கு, ஆனால் விற்காம போகாது, பொருள் வந்து நிற்காது, விற்கும். அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுக்கு பிற்பாடு நிறைய பியூசிகள் ஸ்டார்ட் ஆச்சு, அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டீம்களில் தான் எமரால்டு, மற்ற டீம்களில் தான் ஸ்டார் எமரால்டு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. எல்லாமே அவங்க தான் வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு நாங்கள் வளர்ந்தோம். எப்படி வளர்ந்துன்னு கேட்டால், கேரளாவில் முதல்ல ஜேபி சார் தான் வந்து எமரால்டு அடித்தார். முதல்ல ஃபர்ஸ்ட் எமரால்டு, சவுத் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் எமரால்டு ஜேபி சார் தான். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் ஜேபி டீம்னு சொல்லி இங்கே ஃபார்ம் பண்ணோம். எங்கே எமரால்டு இருக்கிறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நாங்கள் பல கூட்டங்களை போட்டோம். ஒரு பின்னு எவ்வளோ தூரம் சப்போர்ட் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பின் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பின் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு பெரிய பின் அச்சீவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது மற்றவர்களுக்கு வந்து பெரிய சிம்ம சொப்பனமாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம் பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சு, நிறைய பியூசியில் போட்டோம், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய லீடர்ஸ் வந்தாங்க.
இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 5 டெக்னிக்கல் வந்தோம். அதுக்கு பிற்பாடு பார்த்தா கேரளாவில் படப்படப்பட நிறைய அச்சீவ்மெண்ட், நம்முடைய அப்ளை லீடர்ஸ் எல்லாருமே அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வந்தாங்க. எல்லாருமே பார்த்தா பெரிய பெரிய பின்னு. அப்புறம் அப்படியே வளர்ச்சி, தொடர்ந்து வளர்ச்சி. இப்போ எடுக்கிறதுல எங்களுக்குள்ள இவங்க இந்த டீம் எடுக்குமா, கேரளா டீம் எடுக்குமா, இல்லைன்னா நார்த் இந்தியா டீம் எடுக்குமாங்கிற மாதிரி நிறைய காம்படிஷன்ஸு. ஆனால் நமக்கு நாங்கள் தான் டிப்போ எடுத்தோம். இப்போ ஈரோட்டுக்கு டிப்போ நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதே மாதிரி மதுரை டிப்போ நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிப்போக்களும் யார் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டால், ஜெயின்ட்டுன்னு சொன்ன பெரிய அசுர வளர்ச்சியை நோக்கி கொண்டு போன டீம்கள் எல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் ஏன் இல்லைன்னு கேட்டால், சரியான சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணல. பட் நம்ம டீம் இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய எழுச்சியோடு வளர்ச்சியோடு இருக்கிற டீம்னு சொன்னால் என்ன காரணம்னு கேட்டால், ஆரம்பித்த நாள்லேருந்து நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் லீடர் இருந்தார் கோபகுமார் சார். மாதம் இத்தனை ஓட்டம் நடக்கணும், மாதத்தில் இத்தனை அச்சீவ்மெண்ட் வரணும், மாதத்தில் இத்தனை பேர் பின்னடிக்கணும், அடுத்த பின்னுக்கு இவங்களை கொண்டுட்டு போகணும், அதே நினைவாக கொண்டுட்டு வந்து அதையவே மட்டுமே வளர்த்து 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 இந்த இடத்துல டிப்போ வரணும், பியூசி வரணும், இதையவே பேசி பேசி நம்முடைய டீம் தொடர்ந்து வந்து சிஸ்டமேட்டிக்காக வளர்ந்ததன் காரணமாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்ததன் காரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கு. வேறு பெரிய டீம்கள் இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், இது இருக்கக்கூடாதுனால நாம் சொல்ல முடியாது, இருக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடியும் இருந்தாங்க. நான் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரிய லீடர்களாக இருந்தாங்க. நம்ம வந்த பிற்பாடியும் இருக்கலாம். வரலாற்றை ஒரு முறை திரும்ப பாருங்க. நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் பார்த்தா நிறைய டீம்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுனா நம்ம மட்டும்தான் டீம் ஒன்று வளர முடியுமோ, அது மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எந்த பின்னல வேணாலும் இருங்க. இன்னைக்கு ஸ்டார்டரில் இருங்க, ஓப்பனரில் இருங்க, இன்னைக்கு ஒரு ஈகிளில் கூட இருங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பண்ணி பாருங்க. எதிர்காலத்து எமரால்டா, எதிர்காலத்து ஸ்டார் எமரால்டா, ரூபியா நீங்கள் தான் இருக்க போறீங்க. என்ன காரணம்னு கேட்டால், எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், 13 வருஷமா இந்த பிஸ்னஸில் பண்ணுறேன், எமரால்டா தான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மைனஸாக தெரியுதுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கு எதுவுமே மைனஸ் கிடையாது, எல்லாமே ப்ளஸ் தான். ஏன்னு கேட்டால், நான் ஆரம்பித்த போது எனக்கு பொருளே கிடையாது. நான் போய் சென்னையில் போய் பொருள் எடுத்துகிட்டு வந்து போட்டு ரொம்ப கஷ்டம், இவ்வளோலாம் பொருள் விற்க முடியாது, பிவி பண்ண முடியாது. அப்போவே நான் டபுள் சைட்டில் ராயல் கிடைக்க முடியுமானா? இப்போ உங்களுக்கு பொருள் நின்ன இடத்துல கிடைக்குது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், எல்லா சிரமங்களையும் தாண்டி, போட்டிகளை கடந்து, பிரச்சனைகளை கடந்து, எல்லாவற்றிலையும் ஜெயிச்சு லகுவாக்கி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து வழிகளை ஆயுதப்படுத்தி கொடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து ஒத்தையடி பாதையில் போனோம், அது வந்து மெட்டல் ரோடாக போட்டோம், கார் ரோடாக போட்டோம். இப்போ உங்களுக்கு தங்க நாற்கரை நாலு வழிச்சாலை ஓட்டு கொடுத்தாச்சு. ஆர்சிஎம் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா மார்க்கங்களையும் கற்றுக் கொடுத்தாச்சு. எனக்கு கம்பெனியோட பேச முடியாது, ஜேபி சார் கூப்பிட்டா அவர் ஆங்கிலம் மட்டும் தெரியும் அவருக்கு. அவருக்கு மேலே இருக்கிற சுஜித் சாருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும். அவருக்கு மேலே இருக்கிற சிஆர் மூர்த்தி சார் அப்போ தீவிர ஈடுபாட்டில் இல்லை. கோபகுமார் ஒரு ஆள் தான், ஒட்டு மொத்த டீமுக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒரே லீடர் அவர் தான். அவரை வச்சுட்டு தான் டீம் நாங்கள் வளர்த்தாகணும். எதானாலும் அவரை வச்சுக்கிட்டு தான் கம்பெனிக்கு போயாகணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு பாருங்க, எத்தனை லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், எத்தனை இந்தி தெரிஞ்ச லீடர் நம்மோட ரஞ்சித் இருக்கிறாரு, இந்தி தெரிஞ்ச சார் இப்போ சிஆர் மூர்த்தி சார் ஃபுல்லாக இறங்கிட்டாரு, கோபா சார். இப்போ பார்த்தா நிறையா நமக்கு வந்து கீழே நம்ம கூட இருக்கிற ஆளுகளே நிறையா நாசர் வந்துட்டாரு, அஸ்கர் வந்துட்டாரு, நிறைய இந்தி தெரிஞ்ச ஆளுங்க நம்ம கூட நிறைய வந்துட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களோட இருந்து உங்களுக்கு அது தெரியாது, பாச தெரியாத ஆளுங்க. இது வந்து இந்தி பேஸ்ட் கம்பெனி இருந்தாலும் நாங்கள் அப்படியே உருட்டி கிருட்டி கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு வெக்கமெல்லாம் கிடையாது. என்ன வெக்கம் இருக்குது, இந்த பிஸ்னஸில் அவர் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா நண்பர்களே, எனக்கு அவர் தான் சொல்லி கோபகுமார் சார் ஒரு கிளாஸ் எடுத்து லீடர்கள் மட்டும் பின்னச்சு, அப்போல்லாம் வந்து பின்னச்சிமெண்ட்னு எடுத்தால் கம்மியான ஆளு தான் வருவோம். சவுத் இந்தியன் மீட்டிங்கில் ஒரு டெக்னிக்கல் வாங்கணும் கூப்பிட்டா நான் ஒரே ஆள் தான் டெக்னிக்கல் போவேன். அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி டெக்னிக்கல் பின்னச்சிவர்ஸ் வாங்கினா நம்மகிட்ட வந்து 10-14 பேர் போகிறோம். 14 டெக்னிக்கல் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி சவுத் இந்தியா மீட்டிங்கில் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால் நான் ஒரே ஆள் தான் போவேன். எனக்கே வேதனையாக இருக்குது. அந்த கூட்டத்தில் கேரளாவிலேருந்து நிறையா வந்திருப்பாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்திருப்பாங்க, ஆந்திராவிலேருந்து கூட வந்திருப்பாங்க. ஆந்திராவில் பெரிய பெரிய ரூபியெல்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ரீஸ்டார்டிங்கில் இல்லை, பட்டு முன்னே இருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆள் தான் போவேன். நான் அப்போ வந்து ஒரு ஆளும் போனாலும் எனக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க அங்கே பேசுகிற பூரா ஹிந்தியில் பேசுவாங்க. சில நேரங்களில் அவங்க வந்து மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. மலையாளம் எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால
அது தெரிஞ்சுட்டு வந்தால் கம்பெனி நம்ம டீமுக்கு நான் தகவல் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு ஒரு மீட்டிங்குள்ளே போய் தகவல் தெரிஞ்சுட்டு வந்து தகவல் சொல்கிறதுக்கே முடியாத சூழலில் 13 வருஷமாக உருண்டு எந்திரிச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய்க்கு சேல் நடக்குது, 1 கோடி பிவி தமிழ்நாட்டில் வருதுன்னு சொன்னால், 1 கோடி பிவி பண்ணுற எமரால்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8 எமரால்டு இருக்கிறோம், 8 பேரில் 1 கோடி பிவி பண்ணுற எமரால்டு எங்கே இருக்கிறாங்க? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறோம். அது பெருமை தான். 13 வருஷமாக பண்ணுறோம்னு சொன்னால் 13 வருஷம் பிஸ்னஸ் பில்ட் பண்ணி இருக்கிறோம். அது ஒரு சைடு வச்சு ஒரு சைடு கம்மியாக இருக்கலாம், அது வந்து ஈக்குவலாகவும் வரலாம், அது முன்ன பின்னையும் வரலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. எனக்கு அப்புறம் வர்றாலும் எமரால்டுக்கு ஸ்டார் எமரால்டுக்கு மேலே கூட போகலாம், அதெல்லாம் சிஸ்டம் அப்படி. ஆனால் அது நமக்கு ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னு கூற குறைஞ்சி போச்சுனால நினைக்க வேண்டிய அவசியம், பின்னு கூடலாம் குறையலாம் மேலே போகலாம் கீழே வரலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணுறோமா, சிஸ்டமாக பண்ணுறோமா, அது மட்டும்தான் முக்கியம். அதை செய்கிற ஆளுக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் லாங் ட்ராவல் நிற்க முடியும். நம்ம நாசர் சார் சொன்ன மாதிரி வலுவாக பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் பெருசாக போக முடியும். நம்ம போகிற போக்கில் பிடியை விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த நம்ம பிடிச்சிருக்கிற அந்த கிரிப்பு முன்னாடி போயிடும். அப்புறம் விரும்பினாலும் நம்ம அந்த இடத்த போய் எட்டி பிடிக்க முடியாது, விரும்பினாலும் நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியாது. அதையினால் பிடிச்சா பிடிச்ச கொடி சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவும் நம்ம கெட்டியாக கையில் பிடிச்சிருக்கிறோம். அந்த பிடியை தளர்த்துட்டோம்னு சொன்னால் நம்மளை விட்டு நழுவி போயிடும். நழுவி போன அந்த அந்த இதை போய் பிடிக்கணும், தலைவை பிடிக்கணும்னா முடியாது. ஏன்னு கேட்டால் அது நம்ம விட்டு ரொம்ப தூரம் போயிடும். எனவே எந்த இடத்துல நாம் நிற்கிறோமோ அந்த இடத்துல நின்று பிஸ்னஸ் பண்ணோம். நான் நின்ன இடத்துலேருந்து பண்ணிட்டேன். எனக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து லீடர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் 2009 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2021 எடுத்துட்டால் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம். டிசம்பர் வந்துச்சுன்னா எனக்கு 14வது ஆண்டு. அப்போ இன்னும் 13 வருஷம் 6 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். நிறைய லீடர்மார்கள் உருவாக்கி இருக்கிறோம். நிறைய பேர் என்னோட வந்தவங்க டிமோட்டிவ் ஆகி போய், வந்தவங்க மைனஸ் பேசி, வந்தவங்க நெகட்டிவ் சைடு திரும்பி அவங்களாம் காணாத போயிட்டாங்க. கோபா சார் அடிக்கடி சொல்கிற விஷயத்தான், லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய லீடர்களை நெகட்டிவ் பேசக்கூடாது, நெகட்டிவ் யோசிக்கக்கூடாது, நெகட்டிவ் பரக்கூடாது. நான் நிறைய கம்ப்ளைண்ட் கோபா சார் பண்ணியிருக்கிறேன், சார் என்ன சார் இப்படி இருக்குது, இது எதாவது பண்ணி கொடுங்க சார். உடனே அவர் கூடுவார், அப்படியா, சரி நான் பண்ணுறேன் பா. மறுபடியும் ஒரு ஒரு 10 நாள் போய் மறுபடியும், சார் அது நீங்கள் எதாவது பேசுனீங்களா சார், அப்படியா நான் பேசுகிறேன், மறுபடியும் பேசுகிறப்பார். அப்புறம் 10 நாள் போய் கூப்பிட்டா இன்னும் அந்த பிரச்சனை தீரவே இல்லையா அப்படிம்பார். ஆனால் அந்த பிரச்சனை அவர் பேசவே மாட்டார், நெகட்டிவ் சைடே அவர் போக மாட்டார், நெகட்டிவ் விஷயங்களை அவர் வந்து வளர்க்க மாட்டார். அதே பாதையை தான் நான் காலப்போக்கில் கற்றுக்கிட்டேன். நெகட்டிவ் சைடில் நம்ம போனால் நமக்கு வந்து என்னது லாங் ட்ராவல் போக முடியாது. அப்போ நெகட்டிவாளர்களை நம்ம வந்து அடையாளம் கண்டு அதுலேருந்து ஒதுக்கி பாசிட்டிவ் சைடில் இந்த பிஸ்னஸ் எடுத்து வந்ததுனால இன்னைக்கு 13 வருஷம் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கேரண்டியாக, அதாவது நிறைய தடைகளை தாண்டிட்டோம். 2011 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த மைல்கல்லிலேயே 2011வது வருஷம் மிகப்பெரிய மைல்கல்லுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 96 டிப்போ வந்துருச்சு, 96 டிப்போ வந்துருச்சு, 1000கணக்கான பியூசிகள் வந்துருச்சு, கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு. அந்த டைமில் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு 12 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதில் நம்ம கம்பெனியும் ஒன்று. அதாவது 1978 நல்லா குறிச்சிக்கங்க, 1978 மணி பேனிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று. நீங்கள் கூகுளில் போய் தேடினா அந்த ஆக்டை பற்றி எல்லா விவரங்களும் இருக்குது. அந்த மணி பேனிங் ஆக்ட் படி பணத்தை கொண்டு பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெறட்டக்கூடாது, பணத்தை கொண்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, அதுதான் மணி பேனிங் ஆக்ட். அந்த மணி பேனிங் ஆக்ட் படி எல்லா கம்பெனிகளையும் பிடிச்சி உள்ள போட்டான் கவர்மெண்ட். என்னன்னு கேட்டால் நீ பணத்தை வச்சு பணத்தை பரட்டி கொடுக்குற, அதனால அது மணி சர்க்குலேஷன் ஆக்ட் அந்த பேர். அதில் நம்ம கம்பெனியும் வந்து உள்ளே வச்சா, நம்ம கம்பெனி பேரில் சீட்டிங் இதெல்லாம் போட்டான். ஆனால் நம்ம வந்து ஜந்தர் மந்தரில் அந்த டைமில் அந்த 2011 நமக்கு சோதனை கட்டம். நம்ம தலைமை தாங்கி நடத்திட்டு போயிட்டு இருந்த புரந்தர்ஜி வாட்ஸ் வந்து அவருக்கு வந்து செல்கள் அழிகிற ஒரு நோவு. அவருக்கு வந்து என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு புதுசாக செல்லு உருவாகுது இல்லைங்களா, எவ்வளோ செல்லுகள் அழியுதோ அவ்வளோ செல்லுகள் உடம்புல உருவாகணும், அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும். அவருக்கு என்னென்னா டெத் ரேட்டு அதிகமாகிடுச்சு, பர்த் ரேட்டு குறைஞ்சிருச்சு, அதாவது செல்களினுடைய உற்பத்தி குறைஞ்சி செல்களினுடைய வந்து அழியிறது வந்து ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நோவு அந்த டைமில் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ்னால் இந்த மாதிரி சோதனைக்குள்ளாகு, க்ளோஸ் ஆகல சோதனைக்குள்ளாகு. இந்த சோதனை கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஜந்தர் மந்தரில் கூட்டம், அவர் தாடி விட்டுக்கிட்டு கஷ்டத்தோட இந்த நோவோடு வந்து அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கு. அது மட்டுமல்ல போராட்டம், என்ன போராட்டம்னா
இந்த கம்பெனி ஸ்டாஃப் யாரும் போராடல களத்துல இறங்கி. உலக வரலாற்றிலேயே ஒரு கம்பெனியிலே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது அந்த கம்பெனி எங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்று வீதியில் நின்று போராடியவன் ஆர்சிஎம் பேஸ்ட்ல பல்லு வளர்க்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஆர்சிஎம் சோப்புல குளிச்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஆர்சிஎம் மாவுல சாப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஒரு உறுப்பினர் இறங்கி களத்தில் இறங்கி நின்று போராடிய ஒரு கம்பெனி இருக்கும்னா அது நம்ம ஆர்சிஎம் தான். அப்போ அசோக் ஜெலாத் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான். அவர் வந்து அவரை கூப்பிட்டு, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், அவங்க கூப்பிட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பேசி அதுக்கு பிற்பாடு அந்த பிரச்சனையை தீர்த்து முற்றுப்புள்ளி வச்சு நமக்கு வந்து 2013 பாதியில ரீஸ்டார்ட் ஆகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமா நம்ம வந்து கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்பெனி வந்து பூட்டிட்டாங்க. பட் நம்ம கம்பெனியை சுத்தி நம்ம வந்து ராஜஸ்தான் பில்வாரா ஹெட்குவார்டரா இருந்தா கூட நம்ம கம்பெனிக்கு வந்து எங்க எங்க இருக்குன்னு கேட்டா நமக்கு வந்து ஹரித்வாரில் இமயமலை அடிவாரத்தில் தான் நமக்கு வந்து ஹெர்பல் யூனிட் இருக்குது, அஸ்ஸாமில் டீ ஃபேக்ட்ரி இருக்குது, டெல்லியில் ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது, இது மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எங்கெல்லாம் கம்மியாக கிடைக்குதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து என்ன இருக்குது கம்பெனிகள் இருக்குது. நமக்கு வந்து ஆயில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திராவில் இருக்குது, அதே மாதிரி அங்கே நமக்கு பஞ்சாபில் ஒரு ஆயில் இது இருக்குது, யூனிட் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்து எங்கெல்லாம் நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் குறைவாக கிடைக்குமோ கிடைக்கக்கூடிய இடத்துக்குள்ள நமக்கு நிறைய இது இருக்கு. அந்த வகையில் நம்ம பஞ்சாப்ல இருந்து கோதுமை இந்த 2 வருஷத்துல நானு முருக நம்ம வந்து கோபகுமார் சார் நாங்கள்லாம் சேர்ந்து பொருளை எடுத்து சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஆமா, அங்கிருந்து டைரக்டா எடுத்து 2 வருஷம் கம்பெனி தான் க்ளோஸ் ஆச்சு. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஆயில் சப்ளை கொடுத்துட்டு இருந்தோம், மாவு கொடுத்துட்டு இருந்தோம். எப்படின்னு கேட்டா பெருந்திரையில அன்னபூர்ணின்னு ஒரு மேடம், அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து இது எடுத்துருந்தாங்க. எதுன்னு கேட்டா டின் நம்பர் எடுத்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி கேரளாவுக்கு முதல் பியூசி கொண்டு வர்றதுக்கு அவருடைய ஓன் டின்னை வச்சு முதல் பியூசி எடுத்தாரோ அது மாதிரி கிரிட்டிக்கலான பீரியட்ல நமக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு அன்னபூர்ணி மேடத்தினுடைய டின் நம்பரை வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு சரக்கு இறக்கி எல்லா இடங்களுக்கு கொடுத்து அந்த பிசினஸ் அப்படியே அந்த கண்டினியூட்டி விடாம பொருள் சப்ளை பொருள்கள் அது வந்து டிவி இருக்காது ஆனால் பொருள் நடக்கும். இது எல்லாத்தையும் விட ஒரு பியூட்டி உசிலம்பட்டியில் டாக்டர் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி போன நேரத்தில் வேகமாக வீரியமாக இறங்கி நிறைய பிஸ்னஸ் பண்ணார். அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் குடும்பமாக இறந்துட்டாங்க. இருந்தாலும் நான் அவரையெல்லாம் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். அதாவது பிறப்பித்தோன் கற்பித்தோன் வித்தைதனை பேணிக்காத்தோன் அறப்பெரும் பஞ்சத்தில் அன்னம் படைத்தோன் பயம் தீர்த்தோன் இவர்களை எஞ்சாப்பிதாக்கள் என்னன்னு சொல்லி நம்ம நான் வாசித்திருக்கிறேன், எனக்கு தெரியும். கஷ்டத்து கஷ்ட காலத்தில் நம்ம கூட இருந்த நண்பர்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் வந்து ஆர்சியமே இருக்காது. அதாவது நிறைய நான் சொன்னேன் இல்லையா, நிறைய செயின்ட் லீடர்கள் எல்லாம் ஆர்சியம் விட்டுட்டு ஓடி போன காலகட்டம். ரீஸ்டார்டிங்கில் டெல்லியில் கூட்டத்தை போட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நம்ம லீடர்களுடைய கூட்டத்தை போட்டு ரீஸ்டார்டிங் 2013 நம்ம எம்டி சார் பேசிய பேச்சு இன்னைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேச்சது. நான் வந்து எந்த நோக்கத்தோடு இந்த ஆர்சிஎம் கம்பெனியை தொடங்கணும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய டிராவலை நான் தொடர்ந்து நான் பயணிக்கிறேன். என்னை வந்து பின்பற்றக்கூடியவங்க நம்பிக்கை இருந்தால் என்னை பின்பற்றி வாருங்க, நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு அரைகோவல் கொடுத்தார். அந்த அரைகோவலை பின்பற்றி வந்த முதல் டைமண்ட் பின்னச்சிவர் நம்ம சுரேந்திர ஜி பாசு. நிறைய இப்போ கூட இருக்கிற இப்போ இருக்கிற லீடர்களே கூட நிறைய பேர் அப்போ இல்லை. அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் பெரிய அளவில் நம்மக்கிட்ட வந்து சரக்கு இல்லை. என்னென்னு கேட்டால் டிப்போக்கள் எல்லாமே எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் 6% பியூசிகளுக்கு 6% தான், 6% கமிஷன். அப்போது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பொருள் போய் வாங்கும்போது ஸ்பாட் டிஸ்கவுண்ட் 6%. கம்பெனி ரீஸ்டார்டிங்கில் எம்டி சார் அறிவித்தது என்ன தெரியுமா, 8% அறிவித்தார். அப்போது 6%க்கு வாங்கினவங்க ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பிரி பொருள் இருந்தால் அந்த எக்ஸ்பிரி பொருளை கொண்டாந்து திருப்பி கொடுங்க, ஆனால் திருப்பி கொடுக்குற உங்களுக்கு 8% உங்கள் அக்கௌண்ட்ல ஏறும்னு சொன்னார். எந்த உலக வரலாற்றில் ஒரு கம்பெனி தொய்ந்து போய் ரீஸ்டார்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போதும் தன் நஷ்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்து அதை வந்து 2% கூட கொடுத்து 6%க்கு வித்த பொருளை 2% கூட கொடுத்து ரிட்டர்ன் வாங்கினார். அது மாதிரி வாங்கி ஈரோடு டிப்போவில் எனக்கு தெரிய 500,000 ரூபாய் சரக்கு அதை வந்து அங்கே கொண்டுட்டு போக முடியாது, பில்வாராக கொண்டுட்டு போக முடியாது.
ஆகையினால் அப்ப ரித்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார் குடோன் இன்சார்ஜ். அவர் அவர் வந்து என்னை கூப்பிட சொல்லி, நான் இப்போ டெக்னிக்கல் அச்சீவர், என்னை கூப்பிட சொல்லி என் முன்னிலையில ஃபயர் பண்ணாங்க. ஹீரோ டிப்போல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்க்கெல்லாம் ஃபயர் பண்ண சொல்லி ஃபயர் பண்ணதுக்கு ஒரு ஆத்த வந்து கன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. ஆமாம் சார், நான் முன்னாடிதான் ஃபயர் பண்ணிச்சுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தோம். எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, 6% பொருளை கொடுத்துட்டு திருப்பி வாங்கும் போது 8% வாங்கி அதை வந்து எரிச்சுட்டு, அதை வந்து ஜனங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு எரிச்சுட்டு, எந்த பொருள் நான் எக்ஸ்பிரி இல்லாமல் லாங் எக்ஸ்பிரி இருக்குதோ அதை மட்டும் பியூஸ்காரங்களுக்கு கொடுத்தாங்க. டீ எல்லாம் லாங் எக்ஸ்பிரி, டீ அப்ப இருந்த ஆயிலு அப்ப இருந்த கொஞ்சம் சரக்கெல்லாம் இருந்துச்சு, அதைத்தான் நம்ம பியூசிக்காரங்க ரீஸ்டார்டிங்ல எடுத்தாங்க. எடுத்துட்டு போய் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி மெதுவா மெதுவா ஒரு ஒரு யூனிட்டா ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு பியூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா 1,00,000 ரூபாய் பண்ணாங்க ஒரு வருஷத்துல. அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000 ஆக்குனாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல பார்த்தா உங்களுக்கு அது 3,00,000 ஆச்சு. 2018 3,00,000 ரூபாய்க்கு பியூசி ஆச்சு. 2020 போது அது 3,00,000 5,00,000 ஆக்குனாங்க. ஏன் 5,00,000 ஆக்குனாங்கன்னு சொன்னேன், 5 அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டை கம்பெனி எச் பண்ணிட்டாங்க. குட் ஆட்டு, நூற்றி சார்ஜ், அதே மாதிரி கீசோடு பாருங்க, நிறைய பொருள். நானெல்லாம் ஆரம்பித்த போது இதெல்லாம் இல்லை. இப்போ ஏன் சீக்கிரமாக பின்னடிக்க முடியும்னா இதெல்லாம் இப்போ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இது காமா ஒரேஸ் நாடு, நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்துருச்சு. அதனால 5,00,000 ஆக்குனாங்க. 2020 மார்ச்லேருந்து நமக்கு வந்து COVID-19 கொரோனா 144 போட்ட போது நமக்கு ஒரு மிகப்பெரிய 2011 வந்த ஸ்ட்ரகிளை விட இந்த கொரோனா ஸ்ட்ரகிளு நம்மை வாரிட்டு போயிருமோங்கிற பயம் எனக்கெல்லாம் உண்டானது. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை நம்முடைய சுதந்திர ஜிவாசனுடைய அந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய, நம்ம தமிழ்நாடு கூட்டம் அல்ல, நான் வெளியில் அவர் நடத்தின கூட்டத்தில் ஒரு ஒரு கூட்டத்தில் நான் அட்டன் பண்ணிட்டு அந்த ஹிந்தி இதை வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அதை நம்ம முரளி சாருக்கு அனுப்பி அந்த முரளி சார் வந்து அதை டப் பண்ணி கொடுத்தார், தமிழில் டப் பண்ணி கொடுத்தார். நான் அந்த பேச்சை கேட்டேன். அப்போதான் அவர் சொல்லியிருந்தாரு, என்ன சொன்னார்னா, விளக்குறது, பல்லு வளர்க்கறது, குளிக்கிறது, துவைக்கிறது, உடுக்கிறது, உங்கிறது, தாளிக்கிறது, வீடு கழுவுறது, டாய்லெட் கழுவுறது, கிச்சன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் தான் நம்மகிட்ட இருக்குது. வீட்டிலேயே முடங்கி கிடந்தாலும், மாச கணக்கில் முடங்கி கிடந்தாலும், இதெல்லாம் மக்களுக்கு தேவையா இல்லையா? அந்த தேவையான பொருள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம கம்பெனி எந்த சூழலையும் தன்னுடைய உற்பத்தியை வந்து நிப்பாட்டாது. எனவே நீங்கள் ஆர்சிஎம் வந்து நின்றுடும்னு பயப்பட வேண்டாம், நீங்கள் வீரியமாக நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க, தைரியமாக முன்னெடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு கேட்டதுலேருந்து நான் வந்து மோட்டிவேஷன் ஆனேன். ஏதாச்சும் ஒரு மார்க்கமாக இவங்களை இழுத்து பிடிக்கணும், நம்ம டீம் உள்ளவங்களை ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள வைக்கணும். ஃபோன் பண்ணி பேசினா தொடர்பு வருமா? ஃபோன் பண்ணி பேசினா தொடர்பு வரும். பார்க்க பார்க்கவே கண்ணுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஓடி போய் வேற ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டு நிறைய பேர் ஸ்டாப் ஆகி போகிறாங்க. இவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம கட்சியில் வைக்கணும் இவங்களை. அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி என்ன மார்க்கம் இருக்கிறதுன்னு பார்த்தா, நம்ம டீம்லேயே ஒரு நண்பர் ஒரு ஜூம் கூட்டத்தை பற்றிய தகவலை எனக்கு அனுப்பியிருந்தார். நான் அது என்னென்னு எங்கள் பையனை கேட்டபோது, இது மாதிரி இப்படி பண்ண முடியும்ப்பா, இது மாதிரி கூட்டத்தினால நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தான். அவனுமே சொல்லி ஒரு ஜூம் ஐடியை பண்ண சொல்லி அதை வந்து செந்தில்குமார், நம்ம நாசர் சார், இந்த முன்னணி லீடர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அதனுடைய விளைவாக முன்னணி லீடர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினோம். அதுக்கு பிற்பாடு கோபா சார் எனக்கு கூப்பிட்டாரு, நீங்கள் இதை விடாமல் பண்ணுங்கள், கண்டினியூட்டியாக ரெகுலர் பண்ணுங்கன்னு சொன்னார். சார் ரெகுலர் பண்ணி பார்த்தா நம்ம ரஜித் சார் சொன்ன மாதிரி 15 பேர் 16 பேர் அந்த மாதிரி தான் கூட்டத்துக்கு வந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் நெகட்டிவ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஜூம் வந்து சீனாக்காரனுது, ஜூம் வந்து அவனது இவனதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்னது, ஆனால் நமக்கு சீனாக்காரன் கூட உடன்பாடு இல்லை, அது என்ன ஏதுன்னு நம்ம டாப் லீடர்களோடு கேட்டபோது, அது சீனாக்காரனது அல்ல, அது வந்து நம்ம அமெரிக்கனது, இது வந்து ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்ன பிற்பாடு நம்ம கண்டினியூ பண்ணோம். இன்னைக்கு 451 கூட்டங்களை நம்ம நடத்தி முடித்திருக்கிறோம். 451 கூட்டத்தில் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதை. 2020 பார்த்தீங்கன்னா பண்டமிக்கில் நமக்கு 144 வந்த பிற்பாடு நாசர் ஸ்டார் பொருள் அடித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்குணா வந்து பிளாட்டினம் அடித்தார். நம்ம இவர் வந்து குவாலிஃபைடானார், யார், தேனி வெங்கடேஷ் குவாலிஃபைடு 8% அடித்தார். நம்ம கார்த்தி சார் 8% வந்தார். மீச வந்து
சுகுமார் மீஸ் சுகுமார் வந்து இது வந்தாரு, ராயல்டி வந்தாரு, நம்ம வேடராஜன் சாரு ஸ்டார் வந்தாரு, ரவி டெக்னிக்கல், அதே மாதிரி நம்ம மைக்கேல் டெக்னிக்கல், இதெல்லாம் பெண்டமிக்கில் வந்த ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொண்டு போய் பொருள் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிற லாக்டவுன்ல நாம எல்லாத்தையும் மீறி நாம செஞ்ச பிசினஸ்னுடைய டபுளை காமிச்சிருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டா நம்ம சுரேந்தர் வாட் சார் சொன்னதுதான் உண்மை. விளக்குறதும் குளிக்கிறதும் துவைக்கிறதும் வீட்டில் இருந்தாலும் தேவைப்படக்கூடிய பொருள், இந்த பொருள்களை விடாம கம்பெனி கொடுக்கும்போது அதை நம்ம வந்து விடாமுயற்சியோடு எடுத்துகிட்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்க வச்சா அதற்கு இந்த ஜூமை பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்கிறத நம்ம மிகப்பெரிய வெற்றியாக காமிச்சிருக்கிறோம். நமக்கு பிற்பாடு ஜூமை தெரிய ஃபாலோ பண்ண கேரளா, நமக்கு பிற்பாடு ஜூமை ஃபாலோ பண்ண கர்நாடகா, நார்த் இண்டியஸ் கூட நாம் ஜூமில் கூட்டம் நடத்தி நாம் ஜூமில் வந்து வெற்றி விழா நடத்தி நாம் ஜூமில் பரிசு திட்டங்களை அறிவித்து ஜூம்லேயே வந்து கப்பு கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணி அதை வந்து நம்ம எம்டியெல்லாம் பார்த்துருக்காரு, சுந்தரவாசன் பார்த்துட்டு சுந்தரவாசன் கூப்பிட்டு பாராட்டினார், இது என்ன இது வித்தையா இருக்குது விந்தையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நாம் எதை செய்தோமோ அதை தான் இந்தியா பூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை தான் ஜூமில் தான் எல்லா கூட்டங்களும் நடந்துட்டு இருக்குது, நாம தான் நடத்திட்டு இருக்கிறோமான்னு பார்த்தா பார்க்க பார்க்க எல்லா பிசினஸும் ஜூமில் தான் போயிட்டு இருக்கு, எல்லா அரசியல்வாதிகளும் ஜூமில் தான் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜூம் ஆப் தான் நமக்கு பெரிய பிசினஸ் கொடுத்துட்டு இப்போ நமக்கு மே மாதம் நமக்கு வந்து 14ஆம் தேதி அறிவிச்சாங்க இல்லையா லாக்டவுன்னு, அப்போ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்கு பெரிய மைனஸ் ஆகிடுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னேன், நமக்கு ஏற்கனவே பழகி போன விஷயம் இது, ஏற்கனவே லாக்டவுன் பழகி போச்சு, லாக்டவுனில் தான் நாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், லாக்டவுனில் தான் நாம் பெரிய சாதனையை சாதிச்சிருக்கிறோம், லாக்டவுனில் தான் நிறைய பேர்த்த சாதனையாளர் ஆக்கியிருக்கிறோம், நிறைய பேர்த்த நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் புது புது பின்னல மகாலட்சுமி ஸ்டார் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் நாசர் சைடில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம இவர் ரங்கராஜன் சார் வந்து ஸ்டார் கோல்டு வந்திருக்கிறாரு, ஸ்டார் பிளாட்டினம் வந்திருக்கிறார் நம்ம ஐயா சாம் டேனியல் ஐயா, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பின் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிவகாசி சைடில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம செந்தில் சைடில் எக்கச்சக்கமான பின் அச்சீவ்மெண்ட் வந்துருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஸ்டாரு, நிறைய பேர் வந்து ஸ்டார் கோல்டு, புவனேஷ் எல்லாம் வந்து பெண்டமிக்கில் தான் வந்து ஸ்டார் கோல்டு அடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி நம்ம சந்திர, அதே மாதிரி நம்ம வெங்கடேஷ் சாரு ஈஸ்வரன் சார் பிளாட்டின் ஓடிச்சிருக்கிறாரு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டமிக்கில் தான் பெரிய சாதனையை சாதிச்சிருக்கிறோம். நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பாருங்கள் நண்பர்களே, தோல்வி நம்மை தொட்டதில்லை, தோல்வியை நாம் நெருங்குவதற்கு அதை நாம் விட்டதும் இல்லை. ஆகையினால எதை நாம் மனசில் எடுத்துக்கிட்டோமோ, எதை நாம் நெஞ்சில் ஏந்திக்கிட்டோமோ, எதை நாம் வந்து செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோமோ, அதை செய்வதற்கு தொய்வு நம் மனசில் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நெகட்டிவ் நம் மனசில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அந்த மனசில் திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம். ஒரு முறை வந்து நம்ம வந்து ருசி பார்த்துட்டோம், ஒரு முறை இது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டோம், ஒரு முறை இதை செய்தால் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தெரிஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யக்கூடாது திரும்பி பார்த்துட்டோம். எனக்கு தெரிய பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு திரும்பி பின்னிட்டு பார்த்தா நான் வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பிட்டுங்கிறார். அதாவது ஒரு வேலைக்காரன் வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு அடாடா இவ்வளவு வேலையை எப்படி செய்யறதுன்னு நினைச்சிட்டான் அவன் அனுப்பிட்டு, அதுதான் நம்ம ஆர்சியமலையும் நம்ம அதையவே அப்ளை பண்ணி பாருங்க, எடுத்துட்டோம் இவ்வளவு பேர், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு பேர்த்த சேர்த்துட்டோம், இவ்வளவு பேர்த்த பின் அச்சுமட்டு கொண்டு வந்துட்டோம், இவ்வளவு பியூசிகளை உருவாக்கிட்டோம், இவ்வளவு டிஸ்பிளே வாள்களை உருவாக்கிட்டோம், இவ்வளவு டிப்போக்களை உருவாக்கிட்டோம், இதெல்லாம் நாமளா செய்தோம். நண்பர்களே, இதெல்லாம் நான் செய்யவே இல்லை, இதெல்லாம் நீங்க செய்தீங்க, இதெல்லாம் நம்ம டீம் செஞ்சது, இதெல்லாம் உங்களுடைய உழைப்பு, நீங்க வெற்றியாளர்களா மாறினீங்க, அதனுடைய வளர்ச்சி தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது, அதுதான் மற்றவர்களை வளர வச்சாதான் நாம வளர முடியும். அது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை எல்லார் மனசுலையும் கொண்டு போய் சேர்க்கணும், மடைமாற்றுவது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, இதை வந்து எடுத்துட்டு போகணும். சார் அப்போ எல்லா நெட்ஒர்க்கும் சக்சஸ்ஃபுல் இல்லையா? நிறைய நெட்ஒர்க் நான் பார்த்துட்டேன் நண்பர்களே, அது சக்சஸ்ஃபுல் ஆகலை. என்ன காரணம்னு கேட்டால் அது மனிதனுக்கு தேவையானது இல்லை. நான் ஆர்சிஎம் ஆரம்பிக்கும் போது இந்த பொருள் தரம் என்பதற்காக உள்ளே வந்தேன், நான் பொருளை வாங்கி போய் யூஸ் பண்ணி பார்த்தேன், பொருள் நல்லதுங்கிறதுக்காக தான் அதுக்குள்ளே வந்தேன். ஆனால் 2020 கொரோனா வந்த பிற்பாடு தான் ஆர்சிஎம் பொருள் சார்ந்தது இல்லை, ஆர்சிஎம் உயிர்காக்கும் உன்னத சேவை, இதுதான் மனிதனை பாதுகாக்கிற மகத்தான சேவைங்கிறத
இந்த கொரோனா வந்துதான் நம்முடைய பிசினஸ் வந்து அடையாளம் காமிச்சு கொடுத்துருக்கு. இது மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான பிசினஸ். நேற்றுக்கு எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணார். அவர் வந்து கொரோனாவில் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி முடியல. ட்ரஸ்டின் உள்ளே இருக்கிறீங்களா? ட்ரஸ்டியின் மூலமாக தான் அந்த நண்பர் வந்து எனக்கு தகவல் கொடுத்தது. அப்போது நாகர்கோவிலேருந்து கூப்பிடுறாரு, 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டார். என்ன செலவு பண்ணிட்டாருன்னு கேட்டால், ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணியிருக்கிறார். நுரையீரலெல்லாம் அவர் வந்து இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு நுரையீரலெல்லாம் இதாயிடுச்சு. அந்த இன்ஜெக்ஷனால் என்னென்ன, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நுரையீரலில் இருக்கிற அந்த தொற்று கிருமிகள் செத்துடும், ஆனால் நோய் எதிர்ப்பாற்றல் அறவே போயிடும், மனுஷ உடம்புலேருந்து போயிடும். கூடுமான வரைக்கும் அது இல்லாமல் பாதுகாக்கிறது தான் நல்லது. அது போடலைன்னா தப்பிக்க முடியாது. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அந்த மாதிரி இன்னைக்கு இனியும் வந்து அவர் ஆக்சிஜனு, அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, அவர் வந்து வென்டிலேட்டர் அந்த மாதிரி போக வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறாரு. இப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு வந்து ஏதாச்சும் கம்பெனி உதவி செய்யுமான்னு கேட்குறாரு. கம்பெனி உதவி செய்யுமான்னு கேட்குற நபர் யார்? ஒரு டைமண்ட் கிளப்பரா? இல்லை சார். இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு டிஸ்பிளே வால் வச்சுருக்கீங்களா? இல்லை சார். இல்லைன்னா ஒரு பியூசி வச்சுருக்கீங்களா? இல்லை சார். இல்லைன்னா நீங்கள் ஒரு பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? இல்லை சார். சரி, 100% ஆர்சிஎம் பொருளையாவது யூஸ் பண்ணுறீங்களா? அதுவும் எப்போவாசி வாங்கி யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு கம்பெனி என்ன உதவி செய்யும், என்னத்தை பண்ணணும் இவருக்கு? எதுவும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, 2 லட்சம் ரூபா மருந்துக்கு செலவு பண்ண தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்துக்காக மாதம் ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி இந்த நோய் எதிர்ப்பாற்றல் உள்ள பொருள்களை கொழவு கத்துறமே, கரடு கத்துறமே, இத்தனை கூட்டங்களில் சொல்லி கொடுக்குறமே, இத்தனை பேர்த்துக்கு வாய்ஸ் போடுறமே, இத்தனை விஷயங்களே வந்து புட்டு புட்டு சொல்கிறமே, ஏன் கேட்டிருந்தா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ருந்தா 2 லட்சம் ரூபா மருத்துவ செலவு வந்து இதாக இருக்காதே. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ மாங்காய் பஞ்சராக ஆகிப்போச்சு. என்ன மாங்காய்? அவருடைய நுரையீரல் டேமேஜ் ஆகிப்போச்சு. சரி, இவரை யார் காப்பாற்றுறது? அவர் கடவுள் தான் காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. மருந்து கொடுப்பது மருத்துவன் கடமை, ஆரோக்கியம் அளிப்பது ஆண்டவன் கடமை. ஆண்டவன் பார்த்து காப்பாற்றுனா காப்பாற்ற வேண்டியது தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் கடவுள் தான் வந்து அவர் வந்து பார்த்து. என்ன காரணம்னா, நாம் சொல்ல வேண்டிய கடமையை நாம் சொல்கிறோம். நோய் எதிர்ப்பாற்றல் உள்ள பொருள்களை பற்றி விளக்கங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்த மாதிரி சூதானமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான கொள்ளை நோய் வந்ததாக கிடையவே கிடையாது நண்பர்களே. தொற்றுக்கள் நிறையா வந்திருக்குது, காலரா, எபோலா, நிறைய பெரியம்மை, நிறைய வைரஸ்கள் வந்திருக்குது நண்பர்களே. ஆனால் இவ்வளவு மோசமான வைரஸ் தாக்குதலை நாம் சந்தி, எனக்கு தெரிய, எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு ஆயிடுச்சு, எனக்கு தெரிய இவ்வளோ பெரிய கொள்ளை நோயை நான் பார்த்ததில்லை. ஆனால் வரலாற்றில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் கிட்டத்தட்ட 2005 நெட்வொர்க், 2002 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு தெரிய 2002 பேத்தின 21னா 19 ஆண்டு கால நெட்வொர்க்கர் நான். ஆனால் வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸில் எனக்கு 13 வருஷம் பழக்கம். ஆனால் எனக்கு தெரிய இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை நான் பார்த்ததில்லை. எது மாதிரி? ஆர்சிஎம் மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு கம்பெனி. கம்பெனின்னா சாதாரண கம்பெனி இல்லை. நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மேலே வர்றதுக்கான ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சொன்னதெல்லாம் உங்களுக்கு மைல்கல்களை நாம் தாண்டி வந்துட்டோம். இனி நாம் தாண்ட போகிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல தூண்டி விடுகிறேன். என்னன்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக சார் சொன்னார், ரஞ்சித் சார் ஆரம்பிக்கும் போது சொன்னார், மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஆர்சிஎம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணியும் பிரயோஜனம் பண்ணேன். இப்போது முதல்ல நம்ம 3 விஷயங்களை பார்க்குறோம். முதலாவது என்னன்னு கேட்டால், ஆர்சிஎம் பிஸ்னஸில் பொருள்கள் தரமாக இருக்குது. ஆனால் அந்த பொருள்களை நாம் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். 100% நாம் யூஸ் பண்ணுறோமா? 100% யூஸ் பண்ணாத ஒரு ஆளுக்கு இப்போ ஆர்சிஎம் பிஸ்னஸில் பொருள் இருக்குது, அதை வாங்கி நாம் யூஸ் பண்ணல. அப்போ அதை யாராச்சும் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணால் நமக்கு காசு வரும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ மற்ற ரகமான வேலை. என் கிருபாகரன் பர்த்டேக்கு அவன் தான் சொன்னான், 6000 ரூபாய்க்கு கொடுத்து நான் போய் சென்னை செல்ஸில் துணி எடுத்துகிட்டு வந்தா சார் வந்தா நான் வந்து ஆர்சிஎம்ல காசை வாங்கி சென்னை செல்ஸில் இருக்கிறது எப்போ நியாயமாகும்? அதனால நான் ஆர்சிஎம்ல எடுத்துட்டேன்னு சொன்னான். ஒரு சாதாரணமாக இளைய தலைமுறைக்கு இருக்கிற சிந்தனை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இப்போ ஆர்சிஎம் பிஸ்னஸில் பொருள் வாங்கினா, ஆர்சிஎம் பிஸ்னஸ் பொருள்களை யூஸ் பண்ணால் ஒன்று நமக்கு ஹெல்த்து கிடைக்கும், ரெண்டாவது வெல்த்து கிடைக்கும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்குறோம். ஆனால் ஆர்சிஎம் பிஸ்னஸ் பொருளையே கூட வாங்குறது இல்லை. வெறும் 1000 கம்பெனி இப்போ குரோத் சைட்டில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், 1500 பிவிக்கு பொருளை வாங்கிட்டு, வெறும் 1500 பிவிக்கு பொருளை வாங்கிட்டு, அதன் மூலமாக வந்து ரெண்டு சைடில் நடக்கிற பிஸ்னஸில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற ஆளுங்க அவங்க குரோத் லீடர் இல்லைன்னு சொல்கிறாங்க கம்பெனி. சார், அப்படி இல்லைன்னா எப்படி சார் டீம் போகும்? இல்லை,
அவங்க யாரோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதன் மூலமா இவங்க வருவாய் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அப்ப ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அப்ப குரோத்னா என்ன சார்? குரோத்னா பர்சன்டேஜ் இருக்கு. என்ன பர்சன்டேஜ்? போன மாசத்தை விட இந்த மாசம் உங்களுடைய பி சைடு கூடியிருக்கும், இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் கூடியிருக்கும். சரி, போன மாசம் கூடியிருந்தது, இந்த மாசம் குறைஞ்சிருந்தது, தப்பு கிடையாது. ஆவரேஜ் 12 போட்டு பார்க்கல, ஒரு 10% கூடியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது குரோத் இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த குரோத் இல்ல, 20% குறைஞ்சி மினிமம் 20% இல்லைன்னா குரோத் கிடையாது. அவ யாரோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி சார் அவங்கள குரோத்னு ஒத்துக்கிறதுன்னா, மினிமம் 25,000 டிவிக்காவது அவர் செல்ஃபில் பல பொருள் வித்துருக்கணும், மினிமம் ஒரு 50,000 டிவிக்காவது அவர் செல்ஃபில் பொருள் வித்துருக்கணும். அந்த லீடர் குரோத்தான லீடர். அவருக்கு ரெண்டு சைடிலும் பிஸ்னஸ் குறைவாக இருந்தாலும் கவலையே கிடையாது, ஆனால் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார், வித்துக்கிட்டு இருக்கிறார், மக்களுக்கு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார், அவர் தான் குரோத் லீடர். அப்படிப்பட்டவங்களுக்கு கமிஷன் போய் சேர்ந்தால் தான் கம்பெனி வளரும். இப்படி இப்போ இந்த 2021 இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டோம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பின்னச்சிவர்கள் இருக்கிறோம். நமக்கு வந்து டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11 இருக்கிறோம், ஆக்டிவ் டெக்னிக்கல் வந்து 8 இருக்கிறோம், ஒரு எமரால்டு இருக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பின் அச்சீவர்ஸ் 26 இருக்கிறோம், அது இல்லாமல் ராயல்ட்டி அச்சீவர்ஸ் அப்டு 8% அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 54 இருக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னைய தேதியில் கணக்கெடுத்து பார்த்தா குவாலிஃபைடு டெக்னிக்கல் 4 இருக்கிறாங்க. இந்த இன்னைக்கு 5 அடித்தாலும் அவங்க வந்து டெக்னிக்கல் ஆகிடுறாங்க, குவாலிஃபைடு டெக்னிக்கல். அது மட்டுமல்ல நண்பர்களே, நான் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன், ஆனால் ஒரிசாவிலிருந்து ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டார் ரீஸ்டார்டிங்கில், 2014 எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஆர்சிஎம் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நல்லா தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் உங்களோடு சேரலாமான தாராளமாக ஜாயின் பண்ணலான்னு சொன்னால் 2015 ஜாயின் பண்ணோம். நாசர் வந்த பிற்பாடு தான் நாங்கள் ஒரிசாவுக்கு, நானும் நாசர் தான் போயிருந்தோம். அந்த டீம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இன்றைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் 8 இருக்காங்க, சாரி ராயல்ட்டி அச்சீவர்ஸ் 1 டெக்னிக்கல் இருக்கிறார், இந்த மாதம் 1 டெக்னிக்கல் பின்னு வரப்போகிறதுங்க. எதற்காக சொல்கிறேன்னா, அது இல்லாமல் 23 பியூசிஸ் வந்தாச்சு. அவங்க மூலமாக பஞ்சாபில் 1 பியூசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்க மூலமாக ஜார்க்கண்டில் 2 பியூசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் 2 பியூசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரிசா டீம்னுடைய வளர்ச்சி. ஒரிசா டீம்லேருந்து நாங்கள் போய் பார்த்து அவங்கள சேர்க்கலை, எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அதிமேதாவி ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீங்கள் காமராஜ் கூட சேர்ந்து பெருசாக சாட்டிக்க முடியாதுங்க, எங்கூட சேர்ந்தீங்கன்னா நான் பெருசாக வந்து நான் பண்ணி போடுவேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தாங்க. அவர் சொன்னார், அம்மா நான் வந்து காமராஜ் கூட, காமராஜ் வந்து என்னை பார்த்து ஆர்சிஎம்ல சேர்க்கல, காமராஜ் என்னை பார்த்து ஆர்சிஎம்ல சேர்க்கல, நான் காமராஜை பார்த்து ஆர்சிஎம்ல சேர்ந்தேன். நான் அவர்கிட்ட கூப்பிட்டு அவருடைய ஃபோன் நம்பரை நான் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து அவரை கூப்பிட்டு நான் அவரோட ஜாயின் பண்ணேன். ஆகையினால நண்பா, இனிமேல் நீங்கள் என்னை கூப்பிட்டு உங்களோட வான்னு சொல்ல வேண்டாம், நான் எந்த சூழல்லையும் காமராஜை விட்டு அட்டா போகிறதாக இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், ஆர்சிஎம் பிஸ்னஸை ஸ்டெப்பனாக பண்ண முடியும், ஸ்டாண்டர்டாக பண்ண முடியும், சிஸ்டமாக பண்ண முடியுங்கிறத இந்த கேரளா டீமுக்கு வந்து பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸு, வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றி உள்ள பியூசிகள், பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இங்கே தான் நடந்துட்டுருக்குது, எங்கள் சைடில் இல்லை. அங்கேன்னா ஒரிசாவில் என்ன ஆச்சுன்னா, நிறையா வந்து ரீஸ்டார்டிங்கில் அவங்கெல்லாம் வெவ்வேறு பிஸ்னஸ் போயிட்டாங்க. அதனால் அவர் பிஸ்னஸ் பண்ணுவோனுங்கிற எண்ணத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணார். இன்றைக்கி அங்கே அசுர வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உங்களுக்கு இதில் பஞ்சாபில் 1 பியூசி வந்தாச்சு. இதெல்லாம் வந்து அந்த டீம் மூலமாக நமக்கு வந்து இன்றைக்கி 7 ஸ்டேட்டில் நமக்கு பிஸ்னஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ்ஸு, எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், வேறு பாஷை தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ்ஸு எவ்வளோ தூரம் போய் நிற்குதுன்னு கேட்டால் நிறையா ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. சார் இது இப்படியே போகுமா? எனக்கு 58 ஆயிடுச்சு சார், இன்னும் எத்தனை வருஷம் நான் இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி கேட்டாலும் இன்னொரு 150 இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம் சார் இவ்வளோ தூரம் ஆசைப்படுறீங்க? இது ஆசைன்னு சொல்ல முடியாது, சாதாரணந்தான். மனிதன் 969 வாழ்ந்தான், 967 வாழ்ந்திருக்கிறான், மெத்தூசலா என்று சொல்லக்கூடிய மனிதன். மனித வரலாறு 969 வாழக்கூடிய அளவுக்கு இந்த சரீரம் ஆற்றல் பெற்றது, இந்த சரீரத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ எப்படி சார் இது வந்து இப்போவே 70-80 கூட தாங்க மாட்டான் போகிறாங்கன்னா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான்.
நம்முடைய உணவு கலப்படத்தையும் கெமிக்கலையும் மரபணு மாற்று பயிர்களையும் அதே மாதிரி ஹைபிரிட்ஸையும் சாப்பிட்டு சாப்பிட்டு சத்துமான குறைவுள்ள மனிதர்களா மாறி நம்ம போயிட்டு இருக்கிறோம். எனவே இன்னும் எவ்வளவு வருஷம் நாம் இருந்தாலும் நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டா இருந்தா பிசினஸ்ல பெரிய சக்சஸ்ஃபுல் லீடர்களா நம்ம பெற முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்டா காலையில் எழுங்கிறது நைட்டு வரைக்கும் நமக்கு என்ன ஷெட்யூல், நம்முடைய ஷெட்யூல் என்ன. நான் ஒரு நாள் கூட ஷெட்யூல் இல்லாமல் இருந்ததில்லை. நாளைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத நான் இன்னைக்கே குறிச்சு வச்சுக்குவேன், வரிசையாக குறிச்சு வச்சுக்குவேன். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னைக்கே குறிச்சு வச்சுக்கிட்டு காலையில் எழுந்து வரிசையாக அந்த வேலைகளை நான் செய்து முடிச்சுட்டு திக்கடிச்சுட்டே வருவேன். நான் இதை செஞ்சுட்டுமா இதை செஞ்சுட்டுமா பூராத்தி செய்ய முடியாமல் தேங்கி போனால் அதை எப்போ செய்யறதுங்கிறத அந்த நைட்டில் பிளான் பண்ணுவேன். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் விட்டதில்லை, மணி மேனேஜ்மெண்ட்டும் விட்டதில்லை. ஒரு கூட்டம் போட்டு நம்ம அச்சீவர்ஸ் கூட்டம் போட்டு அப்போ அந்த கூட்டத்தில் கோபகுமார் சார் சொல்லி கொடுத்தார், உங்களுக்கு ஒருவேளை 10,000 ரூபா வருமானம் வர்றதாக இருந்தா குறிச்சுக்கங்க, உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் தேவைப்படும். 10,000 ரூபா வருமானம் வர்றதாக இருந்தா அதில் 4,000 ரூபாய் எடுத்து 40% 4,000 ரூபாய் எடுத்து எதுக்கு கொடுக்கணும், டீம் செலவுக்கு வைக்கணும் முதல்ல, டீம் எக்ஸ்பெண்டிச்சர் 4,000. சரி மீதி 4,000 ரூபாய் என்ன செய்யணும், 40% மீதி 4,000 ரூபாய் 10,000 40% 4,000 தானே, மீதி 40% நீங்கள் எடுத்து ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். மீதி எவ்வளோ இருக்குது, 20% 2,000 இருக்குது, அதை சேவிங்ஸில் வைக்கணும். இதுதான் வந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயம். நான் என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் 10% நான் வந்து தசமம்னு எடுத்து கொடுத்துட்றேன், மீதி 90%ல நான் வந்து 20% சேவிங்ஸில் எடுத்துக்கிறேன், ஃபேமிலிக்கு 30% 40% ஃபீல்டு எக்ஸ்பென்டிச்சர். இதை வந்து நான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிடுச்சேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு எமரால்டு பின் அச்சீவில் இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய சேவிங்ஸில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னார் ரஞ்சித் சார். நிறைய பேர் இன்னும் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னார். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு அசட் வச்சுருக்கிறேன், நான் சேர்த்துருக்கிறேன், அரிசி பிசினஸில் சம்பாத்தியம் பண்ணி தான். நான் வந்து சம்பாத்தியம் அதே மாதிரி சேவிங்ஸு, அதே மாதிரி சம்பாத்திய சேவிங்ஸு அந்த சேவிங்ஸ் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இடம் வாங்குறது. இப்போ நாளைக்கு 30ஆம் தேதி என்ன எங்கள் வீட்டை ஒட்டியே ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் நான், 1,200 ஸ்கொயர் ஃபீட்டு. அதனுடைய விலை வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா. அது வந்து இப்போ வர்ற 30ஆம் தேதி நான் கிரயம் பண்ணுறேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு முறையும் வந்து அது சொத்தா அசையா சொத்தம் மாற்றிட்டுறோம். அதே மாதிரி வீடு இன்னொரு வீடு கட்டுறோம், அதுக்கு வந்து அடுத்த மாதத்தில் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து பேஸ்மெண்ட் போட்டாச்சு, பேஸ்மெண்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வாடகை போடுற மாதிரி பர்பஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 இடத்துக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கிறேன் நான். இப்போ வீடு கட்டியிருக்க மட்டும் 2 இடத்துல, இதெல்லாம் வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் சம்பாதிக்கும். 3 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், 3 மாப்பிள்ளை உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பையனுக்கு தனியாக ஒரு கார்டு அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, ஸ்டார் பரல் கார்டு. அதில் வந்து அவனுக்கு 70-80 அந்த மாதிரி அவனுக்கு போயிட்டுருக்கு. எனக்கு எமரால்டில் 1-20, 1-26 அது மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னுடைய சேலரி 1,68,000. இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை கடவுள் வந்து எனக்கு டைரக்டாக கொடுக்கல, ஆர்சிஎம் மூலமாக கொடுத்தார். அப்போ ஒரு பிஸ்னஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதில் சீரியஸ்னஸ் இல்லைன்னா சீரியஸாக பண்ணாத ஒரு பிஸ்னஸ்ஸு நமக்கு ஒட்டாது. எதை செய்தாலும் சீரியஸாக பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆர்சிஎம் பிஸ்னஸை நான் வந்து முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்துடுறாரு, ஆனால் அந்த அன்றைக்கி எனக்கு ஆர்சிஎம்னு மீட்டிங் இருக்கு. இந்த ரெண்டுல எதை பார்க்கறது, நண்பர் இறந்துட்டாரு அதை பார்க்கறதா, இல்லைன்னா ஆர்சிஎம் மீட்டிங்கை பார்க்கறதா? ஆர்சிஎம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்பர் இறந்ததுக்கு போயிடலாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணா, நண்பர்களே இப்பவும் நான் சொல்றேன், ஆர்சிஎம் மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ண மாட்டேன். ஆர்சிஎம் மீட்டிங் நடத்திட்டு நண்பர் இறந்ததுக்கு நான் பின்னாடி போவேன். என்ன காரணம்னா இது முதல்ல அது ரெண்டாவது, அப்படித்தான் நான் எடுத்திருக்கிறேன். சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, ஆகையினால சர்ச்சுக்கு போகிறது முதல்லையா இந்த ஆர்சிஎம் மீட்டிங் அட்டன் பண்ணது முதலையான்னு கேட்டால், நான் ஈவினிங் மீட்டிங் கூட சர்ச்சுக்கு போயிடுவேன், ஆனால் என்ன செய்வேன், ஆர்சிஎம் மீட்டிங் ஒருவேளை காலையில் இருந்தால் அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போவேன், இல்லைன்னா முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி அந்த டைமுக்கு அட்டன் பண்ணுவேன். திண்டுக்கல்லையில் நிறைய முறை நான் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், காலையில் ஆராதனைக்கு போயிட்டு அப்படியே கூட்டம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். எதையும் நான் வந்து ஆர்சிஎம்முக்கு அப்புறம் பார்த்ததில்லை, ஆர்சிஎம்மை மையமாக வச்சு சுற்றி சுற்றி நான் கூட்டங்களை, எங்கேயாவது ஒரு ஊருக்கு நான் வந்து சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறதானா கூட அந்த வழியாக போகையில் அங்கே ஒரு ஆர்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த கூட்டத்தை நடத்திட்டு சொந்தக்காரரை விட்டு பார்த்துட்டு வரும்.
அதே மாதிரி தூரத்தில் இப்போ சென்னையில் எனக்கு ஒரு வேலை, பர்சனலாக வேலை, தொழிற்சங்க வேலை இருக்குது. அதே மாதிரி என்னுடைய இப்போ நமக்கு செக்ரட்டரியில் நிறைய வேலைகள் இருக்குது. அதைகளை செய்ய போகும்போது நான் ஆசிரியர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த வேலைகளை செய்து ரெண்டு டூ இன் ஒன்னாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆர்சிஎம் நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி போறோமே, அங்க போய் வெறுமனே அந்த வேலையை செஞ்சுட்டு வரதா, ஆர்சிஎம் பண்ணாம வரதா? அது மாதிரி ஒருவேளை நான் ஆர்சிஎம் பிசினஸுக்காக வேண்டி நான் போற வழியில ஆர்சிஎம் தவிர வேற எதையும் பேசுனது இல்லை. ரயில்ல ஒரு ஆள் சிக்கனா அவர்கிட்ட வந்து ஆர்சிஎம் தான் பேசுறது, அவர் நம்பர் வாங்க வேண்டியதுதான். அங்க யாராச்சும் இருக்கிறாங்களான்னா அவங்களோட ஜாயின் பண்ணி விட வேண்டியதுதான். சார் நீங்க எந்த ஊர்? நான் சிவகங்கைன்னா சிவகங்கையில ஆர்டிஎம் வச்சிருக்கிற அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்களோட ஜாயின் பண்ணி விட்டு அந்த மாதிரி தான் நம்ம டீமை வளர்த்து. நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு ஒன் டு ஒன் பேசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் டு ஒன் யாரையும் சேர்த்து நம்ம கீழே கொண்டு போக வேண்டியதில்லை. ஆனாலும் நான் ஆர்சிஎம் பிசினஸில் சேர்ந்த நாள் இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டார் பெங்களூர் மீட்டிங். இங்கே இருக்கிற எத்தனை பேர் அங்கே வந்தீங்கன்னு தெரியல. டைமண்ட் சார் ஒரு கேள்வி கேட்டார் சுதந்திர வாட்ஸ். எல்லார்த்தையும் வரிசையாக கேட்டு வந்தார். 100 பேர்த்த சந்திச்சா நீங்கள் எத்தனை பேர்த்த ஆர்சிஎம் பிசினஸில் சேர்ப்பீங்கன்னு கேட்டார். அதில் எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் 50 பேர்த்து சேர்ப்போம், 60 பேர்த்து சேர்ப்போம், அது மாதிரி சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்போ நான் மட்டும் சொன்னேன் 100 பேர்த்து சந்திச்சா நான் 100 பேர்த்தையும் ஆர்சிஎம் சேர்ப்பேன். அப்போ தான் அவர் ஆச்சரியப்பட்டார், அது கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகாமல் பண்ண முடியுமோங்கனால. நான் சொன்னேன் 100% நான் ஆர்சிஎம் பிஸ்னஸ் சேர்த்துருவேன் சார். ஒரு ஆளை சந்திச்சு அந்த ஆளை ஆர்சிஎம் பிஸ்னஸில் சேர்க்காம வந்து அந்த அன்றைக்கி எனக்கு தூக்கப்படுறாரு. என்ன காரணம்னு கேட்டால் எப்படியாச்சும் அவரை கொண்டுட்டு போய் பொருளை யூஸ் பண்ண. ஆர்சிஎம் பிஸ்னஸ் என்னன்னு கேட்டால் டெட்டிசி, இந்த பொருளை கொடுத்தா போது யூஸ் பண்ணிட்டு அவர் இந்த பக்கம் வந்துடப்போறாரு. ஆர்சிஎம் பிசினஸ்ல என்ன போய் பெரிய பிரமாதமாலே அது கிடையாது சார். இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு, ஸ்பாட் டிஸ்கவுண்ட் இருக்கு, பொருள் தரமான பொருள். இதுக்கு வந்து ஒரு ஐடி போட்டா போதும், உங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அதுதான் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் அவரை மீட்டிங் வச்சு இப்போ நான் வந்து நிறைய இடங்கள்ல டீம் பண்ணியிருக்கிறேன். டீம் பில்டிங் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, இப்போ என்னோட வந்து நான் ஊட்டி வண்டி ஓடிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நண்பர் இளங்கோன்னு என் கூட வர்றாரு. அவர் வந்து கேண்டீன்ல வேலை பார்க்குற ஒரு நண்பர், ரொம்ப துக்கமா இருக்கிறாரு. நான் கூடுமான வரைக்கும் நான் அப்படியே தொலை பார்ப்பேன். யாராச்சும் ஒரு ஆள் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவங்கள தான் கூப்பிட்டு கையில் வச்சு நமக்கு யார் தேவைன்னா அடிக்கடி அவர் அஸ்கர் சொல்ற மாதிரி தான், நமக்கு வந்து ஒன்னா வந்து தேவையுள்ள மனுஷன் வேணும். தேவையுள்ள ஒரு மனுஷன் நமக்கு கிடைச்சா அவன் தான் பிஸ்னஸ் பண்ணான். அதனால நான் தேடிட்டே வருவேன் யாருடைய முகத்துல தெரியுதுன்னு. அப்போ பார்த்தா நம்ம ஒரு இளங்கோன் ஒருத்தர் துக்கமாக இருந்தார். அவர் கூப்பிட்டேன், பக்கமாக உட்கார வச்சேன். நான் கேட்டேன் தோல் மேலே கை போட்டு, கண்டக்டர் ஆச்சுன்னு நான், அதனால தோல் மேலே கை போட்டு கேட்டேன், என்ன பிரதர் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்கன்னு விஷயம். அவர் சொன்னார், நிறைய கடனாகி போச்சுங்க, கடன் கட்டுறதுக்காக வேண்டி சொந்தக்காரர் ஊட்டியில் இருக்காங்க, அங்கே போய் கடன் வாங்கிட்டு போய் கடன் கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. ஆக அவர் கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த கடனை ஈடு கட்டுவதற்கு என்ன வழின்னு கேட்டேன் நான். இது வரைக்கும் எனக்கு வழி தெரியலன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் கண்டக்டர் தான், ஆனால் அடிஷ்னலாக ஆர்சிஎம் பிஸ்னஸ் எடுத்து நான் இந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணிட்டுன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன சார் செய்யணும்னு சொன்னார். ஆர்சிஎம்ல ஒரு ஜாயினிங் கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அப்போல்லாம் கிட்டு தான், 1500 ரூபா கிட்ட ஒன்று வாங்கினார். ஒரு 10 கிட்டோட வந்து சேருங்க சார், நான் கேண்டீனில் தான் வேலை பார்க்குறேன், சாப்பாட்டு வேலை முடிஞ்சால் 1:30-2 மணிக்கு ஃப்ரீ ஆயிடுவோம், போ நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன், நம்ம பண்ணிடலாம் சார்னார். அதே மாதிரி 10 கிட்டோட போனால் கொஞ்சம் ஜாமானமும் கொண்டு போனேன். அங்கே பார்த்தா பேசுனா கிட்டத்தட்ட முக்கியமான நபர்களாக கூப்பிட்டு வச்சிருந்தார், எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு கிருஷ்ணகிரியில் ஒரு 2-3 கூட்டங்களை நடத்தினோம். அங்கே ஒரு பசார் ஒன்று வந்துச்சு, வீடியோ அப்போ சிட்டிங் வீடியோ அவர் சிறுபிரியாக்கா வீட்டுக்காரரு. அங்கே ஒரு பெரிய பசார் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய டீம் அங்கே பில்ட் ஆச்சு. அதை அடுத்து பார்த்தா உங்களுக்கு தருமபுரி, அப்புறம் பார்த்தா சேலம், அங்கேருந்து தான் வந்துச்சு, கிருஷ்ணகிரியிலேருந்து தான் வந்துச்சு சேலம். அப்படி டீம் பெருசாக வந்துச்சு. அது இப்படி தான் வந்து ஒரு இடங்களே ஒரு இடத்துல போயாச்சு. அங்கே ஒரு 4 கூட்டம் 5 கூட்டம் நடத்தினா போதும் உங்களுக்கு டீம். அதுக்கப்புறம் இப்போ நான் எத்தனை கூட்டம் நடத்தியிருக்கிறேன், அங்கே எண்ணி பிடிச்ச மாதிரி ஒரு 10 கூட்டம் நடத்தியிருப்பேன் ஒரிசாவில். ஆனால் இன்னைக்கு ஒரிசாவில் 100 கணக்கான கூட்டம் நடந்துட்டுருக்குது. நாம் என்னத்தை பண்ணிட்டு வந்தால் நாம் வழியை காமிச்சு வந்தால் அவங்க வாழ்ந்து காமிச்சிட்ருக்குறாங்க. ஆர்சிஎம் அதுதான் நண்பர்களே, டெட்டிசி நீங்கள் வழியை காட்டுங்க, அவங்க வாழ்ந்துருவாங்க. போய் அவங்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப கிள்ளி பிள்ளையார் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள செதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்குறதும் குளிக்கிறதும் துவைக்கிறதும் உடுக்கிறதும் உங்குறதும் திங்கிறதும் தாளிக்கிறதும் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, டைவெர்ட் பண்ணுங்க. அவங்களை செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆர்சிஎம் பொருள்களை யூஸ் பண்ண வைக்கிற வேலையை நம்ம செஞ்சா போதும், வெற்றியாளர் ஆகிடும். இனி வருங்காலங்களில் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். உறுப்பினர் சேர்ப்பை நம்ம குறைச்சிட்டோம்னு சொன்னா பெரிய வெற்றிக்கு போக முடியாது. நான் ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் உறுப்பினர் சேர்ப்பை நான் கைவிடலன்னு ஏன்னு கேட்டா, நம்ம டீம்ல இருக்கணும் அவங்க, நம்ம டீம்ல அவங்க இருக்கணும், யாரை பார்த்தாலும் அவங்க நம்ம டீம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். என்ன காரணம்னு கேட்டா,
நம்ம டீம்ல இருந்து சேர்ந்து பல்லு வளர்க்கினா அது நமக்கு பிரயோஜனம். அவர் வளர்க்குற அவர் பல்லு வளைத்து போற நமக்கு பாட்காஸ்ட் வந்து சேரும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வளர்ந்ததுன்னு சொன்னா உங்க டீமுக்குள்ள அந்த எண்ணம் உள்ள போயிடும். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பாக்குறவங்களெல்லாம் இவங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்ணா ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுருவாங்கன்னா 500 பியூ அவருக்கும் வாங்கும், நமக்கு 500, அவருக்கு 500 பியூ போகும், நமக்கு 500 பியூ வந்துடும். அது மாதிரி 10 பேர்த்த சேர்த்தா நமக்கு 5000 பியூ ஆச்சு. தோல்வி யோசிச்சு பாருங்க, தோல்வி பக்கத்துல நிக்குமா, தோல்வியை பத்தி யோசிக்கணுமா, நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உறுப்பினர் சேர்ப்பை கைவிடக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட சூசைடை நோக்கி போயிட்டு இருக்கிறதாக அர்த்தம். என்னைக்கு நாம் உறுப்பினர் சேர்ப்பை விட்டுட்டோம், உறுப்பினர் சேர்ப்புக்கு நிறைய பேர் நிறைய வியாக்கியானம் எடுத்துக்கிறாங்க. நண்பர்களே, ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மீறி நாம் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க கூடாது. அது வந்து நான் ஆரம்பத்திலிருந்து பண்ணினதே கிடையாது, என்னுடைய லைஃப்லயே நான் பண்ணல, எனக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நான் உருவாக்கிட்டதே கிடையாது. ஆர்சிஎம் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுலயே தான் நான் அந்த பாதையிலே தான் போயிருக்கேன். ஏற்கனவே அவங்க போன பாதை வெற்றி பாதை, அதுலயே நான் பின்பற்றி போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாளும் வந்து எனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டது இல்லை. எல்லாரும் நான் சொன்னா கேட்கணும்னு நான் ஒரு நாள் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டா யாராச்சும் சொன்னா நாம கேட்டுக்கலாம், அந்த மாதிரி இடத்துக்கு நாம் வந்தாச்சு. நீங்க என்னுடைய கேரக்டர்னு எடுத்துட்டா ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் நமக்கு நெற்பயிர் மாதிரி தான், பயிர் பார்த்தீங்களா நட்ட உடனே அது சொடுங்கி போயிருக்கும், அதுக்கு அப்போ ஒன்றும் வந்து சத்துமானம் இருக்காது. அதுக்கு நல்லா உரம் போட்டு நல்லா வந்து களையெல்லாம் எடுத்து விட்டா செலி செலின்னு நிற்கும், அப்படி அப்படி திமுறா நிற்கும். பார்த்தீங்கன்னா அந்த அந்த பயிரை பார்த்தீங்கன்னா அப்படி வரைச்சிக்கிட்டு நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கதிர் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே வளைஞ்சு நிற்கும். ஏன்னு கேட்டால் அது வந்து கதிரை தாங்க முடியாது. அது மாதிரி தான் என்னுடைய லைஃப்லையும் அந்த மாதிரி பழக்க பலதரப்பட்ட ஸ்டேஜை நான் தாண்டி வந்திருக்கிறேன். அநேகருக்கு வந்து நான் அன்பாக சொல்லிக்கிறது, நாம் நெற்பயிர் மாதிரி தான், நம்ம வந்து உள்ளே வரும்போது சொடி போயிருக்கிறோம், கொஞ்சம் அதையும் இதையும் பார்த்து கொஞ்சம் பின்னெல்லாம் அடித்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து உருப்பாடு கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்டெபனாக நிற்கிறோம். அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்க முடியும், ஆனால் நமக்கு நிறைய டீம் வந்துருச்சு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலைமையில் ஏறிடுச்சு, அப்படியே கதிர் வளைஞ்சு நிற்கிற மாதிரி கண்ணதாசன் சாரி பட்டுக்கோட்டை அதுதான் சொல்கிறாரு, வளர்ந்து விட்டால் பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைந்து சும்மா பார்க்கறையே தரையின் பக்கமான். அப்போ அதுதான் அதுதான் மேட்ரு. நான் சார் செந்தில ஓஸ்ட் பண்ணுங்க கைது சார் சார். ஆகையினால அது மாதிரி நமக்கும் அந்த நம்முடைய ஸ்டேஜ் நம்முடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய டீம் வந்துச்சு, நமக்கு நிறைய அச்சீவர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ அவங்களையெல்லாம் நம்ம தலைமையிலத்தை நம்ம சமக்கணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் வளைஞ்சு என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறோம். ஆகையினால இந்த நாள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு என்னுடைய வெற்றியை என்னுடைய நான் கடந்து வந்த பாதையை என்னோடு கூட இன்னைக்கு 2021 இன்னைக்கு இது என்ன மாசம்னு கேட்டேன் சார். அவர் செந்தில ஹோஸ்ட் பண்ணிவிடுங்க சார். பண்ணிட்டேன். தேங்க்யூ. 2021 நமக்கு வந்து 14 தொடங்கின போது நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம கூடன்னு நான் ஆர்சிஎம்னு சொல்ல, ஆர்சிஎம் பிசினஸ்ல சொல்ல, ஆர்சிஎம் பிசினஸ்ல கூட நான் என்ன சொல்றேன்னா 100% இந்த பொருள்களை யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கொரோனா தாக்காதுன்னு நான் ஆரம்பிச்சு சொல்கிறேன். அதற்கு நாங்களே உதாரணமாக இருக்கோம். எனக்கு 58 ஆயிடுச்சு, கொரோனா தொட்டது கூட இல்லை. கொரோனா வார்டுக்குள்ளேயே நான் போயிட்டு வந்தேன். கொரோனா வார்டுக்குள்ளேயே வெறும் 2 கவரை மட்டும் டபுள் கவர்ஸ் மட்டும் போட்டு போயிட்டு வந்துட்டேன். தொட்டது கூட இல்லை, கொரோனா தொடங்குங்கிற பயமும் இல்லை. என்ன காரணம்னா நேற்று கோப் மாஸ்டர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன எல்லா வந்து இம்யூனிட்டி எதிர்பார்ட்டில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். அவர் சொன்ன வெஜ் நான் சாப்பிட்றேன், எஸ்பை சாப்பிட்றேன், அவர் சொன்ன அந்த பிவிஎம்எஃப் நியூட்ரி சார்ஜ் மேன் எல்லாமே நான் சாப்பிட்றேன். அது மட்டுமல்ல இப்போ குட்டாட்டில் வந்திருக்கு இல்லைங்களா, அது குட்ஷிப் சூப்பராக இருக்குது, அருமையான குட்ஷிப், அருமையான ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் அந்த வெஜ் சூப்பு, அது இல்லாமல் அந்த காடா பவுடர் நம்ம கார்த்தி சார் கொடுத்தார் காடா பவுடர் 3 பாக்கெட்டு, 2 சாப்பிட்டோன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி கிலாய் துளசி, பஞ்சு துளசி, நிறைய பொருள்கள் எல்லாமே இம்யூனுவலை ஹெச் பண்ணக்கூடிய பொருள், நம்ம ஹெல்த் கார்டு ஆயிலு எல்லாமே நான் சாப்பிட்றதுனால கொரோனா வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கிறது. நண்பர்களே, கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்வையாளராக இருந்தோம்னா கண்டிப்பாக ஆர்சிஎம் பொருள்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு கொரோனா வராதுன்னு சொல்ல முடியாது. ஆர்சிஎம் பொருள்களை யூஸ் பண்ணுற ஆளுகளுக்கு கொரோனா வராது. ஆர்சிஎம் பொருள்களை 100% யூஸ் பண்ணுற ஆளுக்கு, கம்பெனி சொல்கிற மாதிரி 1500 பிவிக்காக பொருளை வாங்கிட்டு அப்புறம் அதில் வர்ற கமிஷனை கொண்டுட்டு போய் வேற ஏதாச்சும் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு அந்த கொரோனா பார்த்துக்கிட்டே இருக்குது.
எனக்கு தெரிய கொரோனாவை நிறைய பேர் நிறைய கோணத்துல பாக்குறாங்க. நான் ஒரு கோணத்துல பாக்குறேன், என்ன கோணத்துலனா கட்டாயம் வந்து திரும்பி பாருங்க ஆதி நிலைக்கு நம்ம கொண்டு போவது. என்ன நிலைன்னு கேட்டா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நோய் வந்தபோது மனுஷன் நோயை எதிர்கொண்டு நோயை வந்து அடக்கி ஆண்டான், ஆளுமை பண்ணான். இப்ப நோயை ஆளுமை பண்ணது மனுஷன். அப்போ மீண்டும் நம்ம நோயை ஆளுமை பண்ணணும்னா இந்த பொருள்களை நம்ம யூஸ் பண்ணாத போனா போ நம்முடைய சரீரம் பண்ணி இரும்பாலான இல்லையே, இது வந்து ரத்தமும் சதையும் தானே நம்முடைய சரீரம். ரத்தமும் சதையும் உள்ள இந்த சரீரத்துல, ரத்தமும் சதையும் உள்ள இந்த ஈரலை, ரத்தமும் சதையும் உள்ள நுரையீரலை, ரத்தமும் சதையும் உள்ள ஹார்ட்டை, ரத்தமும் சதையும் உள்ள நம்முடைய பேர் பார்ட்ஸை நாம் பாதுகாக்கணும்னு சொன்னால் வேற எதை வச்சு பாதுகாக்கிறது? ஒரு நண்பன் சொன்னால், புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னான், அருமை. ஆனால் அதுக்கப்புறம் வறுமை புற்றுநோய், அதை எதை வச்சு ஆத்துறது? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்திடலாம், அதுக்கப்புறம் வர புற்றுநோய் எதை வச்சு ஆத்துறது? எதை வச்சாலும் ஆத்த முடியாது நண்பர்களே. எனவே புகை விடுவது தவறுன்னு எனக்கு தெரியும். வீடு இல்லை, சிகரெட் இல்லை, கல் சாராயம் இல்லை, வெத்தலை பாக்கு இல்லை. நான் சினிமா பார்த்தே கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது, ஆர்சிஎம் வந்துல அதுக்கு முன்னாடி என்ன விட்டாச்சு. ஏன் சார் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து முழுக்க முழுக்க நம்ம பிறந்துட்டோம், இன்னொரு முறை பிறக்க போறது இல்லை. பிறந்தவங்க அத்தனை பேர் ஒரு நாளைக்கு சாகணும். ஒரு முறை பிறப்பதும் பின்பு மறிப்பதும் மனுஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற விஷயம். பிறப்பது ஒரு நாள் தான், மறிக்கிறது ஒரு நாள் தான். சின்ன வயசுல சேர்த்து போன எத்தனையோ மகான்கள் இன்றைக்கும் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? மக்களுக்கு சேவை செய்து பேர் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நீங்க நினைச்சா நண்பர்களே, கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்ல காமராஜ் நான் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த ஒரு ஆள், 7 ஸ்டேட்ல எனக்கு தெரியும். நான் நாளைக்கு இல்லைன்னா கூட அந்த 7 ஸ்டேட்ல இருக்கிறவனும் சொல்லுவான் காமராஜன் ஒரு ஆள் வாழ்ந்தான். நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்பு பெருசா இருக்கு. நீங்க என்ன விட பெரிய பின்னுக்கு போக முடியும், என்னை பார்க்கலும் பெரிய வருமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். நான் சொன்ன அத்தனையும் வந்து 100% உண்மையான விஷயம். நீங்க என்னை பார்க்கலும் பெரிய வருமானத்தை சம்பாதிக்க முடியும், என்னை பார்க்கலும் ஆரோக்கியவான்களை நீங்க உருவாக்க முடியும், என்னை பார்க்கலும் மிகப்பெரிய அளவுல இந்த பிசினஸை கொண்டுட்டு போய் நீங்க உங்க கையில தான் இருக்குது. நாங்க வந்துட்டோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்க கொண்டாந்து உங்களுக்கு சேர்த்து விட்டுட்டோம். இனி நாங்களே இழுக்க முடியுமா? முடியாது. நீங்க தான் கொண்டுட்டு போகணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் உங்க மனசுக்குள்ள. நாம நீங்க யாரை பார்க்கணும்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னா, அந்த பிரச்சனைக்குள்ள ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்குமான்னு பாக்குற ஆளுகளும் நீங்க பாக்காதீங்க. யாரை நீங்க பாக்குறீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனைக்குள்ள ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா, நமக்கு அதை வச்சு நம்ம ஏதாச்சும் மேல போக முடியுமான்னு பாக்குற ஆளுகளை பாரு. பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்குள்ள நான் வந்து ஏதாச்சும் எதிர்மறை கருத்து சொல்ல முடியுமாங்கிற ஆளுக நம்மள லாங் டிராவல் கொண்டுட்டு போக முடியாது. ஆனால் ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஆளுகள் தான் நம்மளை லாங் டிராவல் கொண்டுட்டு போவாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு நிறைய வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம வெற்றியாளர்களை தான் நாம் பின்பற்றணும். என்னை பார்க்கலாம் வயதுல கம்மி தான் ரஞ்சித் சாரு, ஆனாலும் அவருக்கு அந்த பின்னு தான் வந்து அங்கே பெரிய சமாசாரம். நம்மை பார்க்கலாம் பெரிய பின்னல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி மதிக்காம விட்டதில்லை. நம்மை பார்க்கலாம் சீனியர்களை மதிக்கணும். நம்மை பார்க்கலாம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம மதிக்கணும். எப்ப மதிக்கிறது? எப்பவும் அவங்க மேல மதிப்பாக தான் இருக்கணும். நமக்கு இப்போ வந்து நம்முடைய லைனா ஸ்பான்சர்ல ஒரு ஆள் நமக்கு பிடிக்கல, அதுக்காக வேண்டி நம்ம அவளை வெறுக்கூடாது. என்னுடைய அப்லைன்ல என்னுடைய பி சைடு டீம் பூரா எடுத்து கரைச்சு போட்டுக்கிட்டு இருந்து ஒரு லீடர் இருந்தார் என்னோட. ஆனா அவரோட எனக்கு கருத்து வேற்றுமை இருந்துச்சு. ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டது கிடையாது. நான் ஒரு நாள் கூட அவரை பேசினதில்லை, திட்டினதில்லை. அவர் நேருக்கு நேரம் சண்டை போட்டது கிடையாது. ஆனா மேடைகளில் நாங்கள் வந்து கருத்து வேற்றுமை உள்ளவர்களா காமிச்சுக்கிட்டதே இல்லை. என்ன காரணம்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல அது ஒரு சிஸ்டம், அது ஒரு மரியாதை. யாரையும் நாம் வந்து பழிச்சு பேசுறது இல்லை, அவர் மோசம் இவர் மோசம் அது மாதிரி நான் சொல்றது இல்லை. என்ன காரணம்னா, நாம் எல்லாரும் பலதரப்பட்ட இடங்கள்ல பிறந்திருக்கிறோம், பலதரப்பட்ட சூழல்ல வளர்ந்துருக்கிறோம், பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம், பலதரப்பட்ட மத நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம், பலதரப்பட்ட சமுதாய சிந்தையுள்ளவர்களா இருக்கிறோம். நாம் ஒரு இடத்துல இணையும் போது ஒரு ஆர்சிஎம் குடும்பமா வரோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துல வழி விலகாம ரயில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்ஸ் இருக்கும், அதையெல்லாம் ஒன்று நினைச்சாதான் பெட்டி ஆகும். அதுக்கு வீலை ஃபிட் பண்ணி தண்டவாளத்துல கொடுத்துட்டா அதன் பாட்டுக்கு அதன் கோட்டில் ஓடிட்டு இருக்கணும், அப்பதான் தடம் பொருளாம. அது மாதிரிதான் ஒரு சிஸ்டம். நம்ம பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்து ஒன்னா இருந்தாலும் கூட நாம் இணைஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், ஆர்சிஎம் ஃபேமிலியா தான் போகும்.
அவர் எங்க பிரதர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெங்கடேஷ் வந்து நாசர் மாமான்னு கூப்பிடுவார், நாசர் வெங்கடேஷ் மருமனேன்னு கூப்பிடுவார். அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு உள்ளம் குளிரும். என்னன்னு கேட்டா எவ்வளவு உறவுமுறை கொண்டாடுறாங்க. அது மாதிரி அக்கான்னு கூப்பிடுவார், வெங்கடேஷ் வெண்மதி நடத்த அக்கான்னு கூப்பிடுவார். உடன் பிறக்கலைனாலும் அக்கான்னு கூப்பிடுறாரு. அந்த உறவு ஆர்சியம் இல்ல, இந்த உறவு தான் நம்ம வாழ்நாளும், இந்த உறவு தான் நம்ம வந்து பெரிய பெரிய பின்னச்சியவர்களாக கொண்டுட்டு போகும். எந்த மேடையில எந்த டீம்ல வேணாலும் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனா என் டீமுக்கு வாங்கணும் கூப்பிடுறாங்க பாருங்க, அவங்கதான் மட்டமான ஆளுங்க. அவங்கள நீங்க அடையாளம் கண்டு என்னன்னு கேட்டா எத்தனையோ பேரு ஆர்சியமே தெரியாம வெளியில் நிறைய இருக்காங்க. ஏன், நம்ம அவங்கள போய் பார்க்கலாமே, அவங்கள சேர்க்கலாமே. அந்த ஒரு உறுப்பினர் சேர்த்தா 1000 BV இன்னைக்கு கம்பெனி வந்து 1000 BV தான் ஒரு ஜாயினிங் சொல்லுது. அதுக்கு பிற்பாடு 4 கோடி ரூபா சேல்ஸ், 8 கோடி ஆயிருக்க வேண்டாமா? பண்ண முடியும் நம்ம. ஆனா என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு டெசிஷன் எடுப்போம். என்ன டெசிஷனு, யாருடைய டீம்ல இருக்கிறவங்களையும் நாம் போய் பார்க்கறதுல பேசுறதுல. அதற்கு மாற என்ன செய்ய போறோம், நியூ ஜாயினிங்கை நம்ம டீம்ல இம்ப்ரூவ் பண்ணுவோம். பெரிய அளவில் நம்ம டீம்ல புதிய நபர்களை சேர்க்க வைப்போம். இந்த வாரத்துல எத்தனை பேர் சேர்த்துருக்குறோம், இந்த வாரத்துல எத்தனை ஒன்றரை வேர்ல்டு பிக்களை உருவாக்கியிருக்கிறோம், இந்த வாரத்துல எவ்வளவு ஒன்றரை வேர்ல்டு பெரிய ஒன்றரை வேர்ல்டுகளுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு டிஸ்பிளே வாழ்களை அது மாதிரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், பெரிய டீம் சொந்தக்காரராக முடியும். என்னை விட பெரிய பெண்ணு, என்னை பார்க்கலாம் பெரிய பெண்ணுக்கு நீங்க வர முடியும். அதுதான் நம்ம கடந்து போக வேண்டிய, இனி போக வேண்டிய பாதை அதுதான். நிறைய மைல்கல்களை தாண்டியாச்சு, நிறைய பிரச்சனைகளை தாண்டியாச்சு. ஆனால் இனி நீங்க தாண்ட வேண்டிய பாதை என்னன்னு கேட்டா, நிறைய வாய்ப்புகள் உங்களை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்குது. பெரிய பெரிய பின் உங்களை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கிறது. பெரிய பெரிய வருமானம் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. பல லட்சங்களை சம்பாதிக்கிற வருமானம் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. சாதாரணமான வருமானம் அல்ல, அசாதாரணமான வருமானம். இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு 1 or 2 இயர்ஸில் நான் இப்போ என்னுடைய வீட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே சேர்த்தா மொத்தமாக சேர்த்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 சென்ட் ஆகிடுது. இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ், இது வந்து டவுனாகுது, சிட்டி ஆகுது, சிட்டி லிமிட்டுக்குள்ளே வரப்போகிறது. அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி விட்டால் இதே 2 லட்சம் 3 லட்சம் வாடகைக்கு போகும். அந்த அளவுக்கு இதை பிளான் பண்ணிட்டுருக்குறேன் நான். இப்போ என்னை பார்க்கலாம் பெரிய வருமானத்தை நீங்கள் அடைய முடியும். என்னத்தை பண்ணணும், ஆர்சியமே ஸ்டாண்டர்டாக பண்ணணும். விளக்குறது வாழ்நாள் பூரா விளக்கணும். இப்போ பாருங்க, நான் பல்லு விளக்குற பேஸ்ட்ல தான் எங்கள் பேரன் பல்லு விளக்குறான். என் பேரன் சென்னை வந்துருதா, நீங்கள் பார்த்தீங்க, என் பேரன் நான் விளக்குற பேஸ்ட்ல தான் பல்லு விளக்குறான். அது மட்டும் இல்லை, அவன் இங்கிருந்து வரும்போது ஒரு மாதிரியாக வந்தான். சென்னையில் வந்து நம்ம நரேன் இருந்தார் இல்லையா, நரேனுடைய ட்ரெஸ் கோடை பார்த்த பிற்பாடு அவன் இப்போ வந்து எடுக்கிறதெல்லாம் என்ன எடுக்கிறான், பெரிய அளவில் அந்த மாதிரி ஸ்டைலான ட்ரெஸ் தான் வேணும், அந்த மாதிரி ஆர்சியம்ல இருக்குதா பச்சி அப்படி கேட்டு கேட்டு. நான் இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒருத்தருக்கு தூண்டுதல் ஆகும், நம்முடைய நாம யூஸ் பண்ற பொருளை பார்த்தா ஒருத்தருக்கு தூண்டுதல் ஆகணும். மிகப்பெரிய அளவுல ஆர்சியம் பிசினஸ்ல நான் விளக்குற பேஸ்ட்ல தான் என் பேரை விளக்குறான். இப்ப நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் அதே மாதிரி ஆர்சியம் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறான். அப்போ தலைமுறையை தாண்டி இந்த பொருள்கள் வந்து ரீச் ஆகக்கூடிய தரமான பொருள்களை தான் கம்பெனி நமக்கு கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லை, நல்லா பாருங்க, கீசோல் எல்லாம் இன்னைக்கு கீசோல்ல நம்ம தடம் பதிக்கல, ஆனா கீசோல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட். பெண்கள் வந்து நிறைய, எனக்கு தெரிய பொம்பளைங்க நிறைய லிப்ஸ்டிக்ஸ் போட்டு போட்டு அவங்க உதடுகள் லிப்ஸ்டிக் இல்லாத உதடுகளை பார்த்தா பயமா இருக்கு, பேயாட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து பெண்களை பாதுகாக்க நமக்கு ஆர்சிஎம் கம்பெனி அற்புதமான லிப்ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டா ஒரு நாளும் அந்த அகோரமான விகாரமான லிப்ஸா மாறாது. அது மட்டுமல்ல பவுடர் ஆகட்டும், அதே மாதிரி நாப்கின்ஸ் ஆகட்டும். நாப்கின்ஸ்ல எல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய தொற்றுக்கும் நோய் தொற்றுக்கும் கர்ப்பப்பை நோய்களுக்கும் பெண்கள் மலடாவதற்கும் அந்த நாப்கின்ஸ் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிகள் வந்து அதில் அதை பாய்சன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை கம்பெனியில நம்ம கம்பெனியில தெரிஞ்சுக்கிட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும், கர்ப்ப புற்றுநோய்கள் இல்லாமல் பெண்களை பாதுகாக்க வேண்டும், மார்பக புற்றுநோய்கள் இல்லாமல் பெண்களை பாதுகாக்க வேண்டும், அழகான ஆர்சியம் யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள் இயற்கையிலேயே அழகுள்ள பெண்களாகி மாற வேண்டும், அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அழகு சாதனங்களை தர வேண்டும், நல்ல நெயில் பாயில்ஸை கொடுக்கணும், நல்ல வந்து அனுதின உபயோகப் பொருட்கள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீசோல்ல நம்ம மிகப்பெரிய தடம் பதிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஒரு பொருள்களிலும் அதே மாதிரி உணவுப் பொருள்களில் இன்னைக்கு குட் ஆர்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய கிஃப்ட் நண்பர்களே. நான் ஒரு நாள் நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்றேன். நூடுல்ஸ் எப்படி செய்யறேன்னு சொன்னா, நண்பர்களே நீங்க அதை குறிச்சுக்குங்க, சாதாரண அது சும்மா வந்து ஒரே ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி ஊத்துறோம்,
அந்த அந்த நூடுல்ஸ பிச்சு போடுறோம், தீ ஊட்டி தீ மூட்டி அந்த நூடுல்ஸ் வந்து வேக விட்டுட்டா எந்த பிற்பாடு அது ஒரு பாக்கெட்டு கொடுத்துருக்குறோம், அதுல மசாலா பாக்கெட்டு, அதை உடச்சா அப்படி தடவி போட்டு விட்டா போகுது, அதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டா போகுது, அதை எடுத்து அப்படியே டைரெக்டா சாப்பிட வேண்டியதான். அடடா நூடுல்ஸ் குக்கிங் ரொம்ப டெட்டீசி, ஒரு நாளுக்கு ஒரு நாள் டிஃபன் நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நூடுல்ஸ். நான் எங்கேயாச்சும் போனால் இனிமேல் ஒரு அடுப்பமும் ஒரு பாத்திரத்தை எடுத்து காரில் ஓட்டு போயிடலான்னு, காலையில் டிஃபன் கவலையாகப்பட வேண்டியது, நேராக பிவிஎம் சாப்பிட்டோமா ஹாஃப் அன் ஹவர் போய் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி நைட்டில் நான் கூழ் செஞ்சு சாப்பிட்றேன், மாவுல நம்முடைய கோதுமை மாவுல கூழ், என்ன கூழ்னு கேட்டால் கோதுமை கூழ், அற்புதமாக இருக்கு. நல்லா டிக்காக வச்சு கொஞ்சோண்டு நம்முடைய தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. கலக்கும் போது தேன் ஊற்றிடும், மறுபடியும் ஊற்றினா ஓட்டாது, உள்ளே கலக்கும் போது தேன் ஊற்றி கலக்கி பாருங்க, நான் சாப்பிட்றது மாதிரி அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ராய் கூழ் செஞ்சு அதை சாரி கோதுமை கூழ் செஞ்சு சாப்பிட்றேன். அதே மாதிரி கோதுமை பூரி அருமையாக இருக்கு நம்ம அரிசியில், பூரி எப்போவாசி ருசியாக சாப்பிட்றோம்னா பூரி சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு சுகர் இருக்கிறதுனால கோதுமை கூழ் நைட்டில் சாப்பிட்டா காலையில் அற்புதமாக அந்த மோஷன் பிரச்சனை இருக்கிறது இல்லை, அருமையாக இருக்குது. நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்க, இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு அரிசியம் அருமையான உணவுப் பொருட்களை கொடுத்துருக்குது. ஏன் நம்ம மத்தியானம் மட்டும் நல்ல அறுசுவை உணவாக கீரையோடு நம்ம சாப்பிட்டு காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து எளிமையான உணவு, காலையில் நல்ல சாப்பாடாக சாப்பிட்டோம், நூடுல்ஸில் அந்த அந்த பாக்கெட் இருக்கு இல்லையா மசாலா பாக்கெட்டு, அதோடு நீங்கள் மிக்சிங் பண்ணிக்கலாம் என்னென்னு கேட்டால், கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வந்து காய்கறிகளை மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள் நூடுல்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம், அது கொஞ்சம் முட்டை கூட போட்டு கொஞ்சம் எக் நூடுல்ஸாக சாப்பிடலாம். அப்படி இல்லை முட்டை எனக்கு சேராதுன்னு சொன்னால் நான் பியூர் வெஜிடேரியனா கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். அற்புதமான பொருட்களை நம்ம கொடுத்துருக்காங்க நியூட்ரிசார்ஜில், நம்ம குட் ஆர்ட்ல அது நியூட்ரிசார்ஜ் வந்து நமக்கு குறை நிரப்பினத்துக்கு அவர் எம்பி சுரேஷ் சார் சொன்னபோது நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாச்சு. குறை நிரப்பிகளை சாப்பிடாம நான் அப்படியே வந்து இந்த சூழலை எதிர்கொள்ள முடியும்னு சொன்னேன்னா அத்தனை பேர் எங்கே போகணும், டைரெக்டாக இன்னைக்கு வந்து பாடித்தான் போயிடும். நிறைய ஆஸ்பத்திரி பெட்டு காலியாக இருக்குதுன்னு இப்போ போடுறான், டெய்லி டெய்லி போடுறான். அப்போல்லாம் நான் என்ன யோசிக்கிறேன், செய்தி போடுறவன் நிறைய பெட்டு காலியாக இருக்குது வாங்கணும்னு போடுறான்னா, இல்லை நிறையா பெட்டு காலியாக இருக்கிறதுனால நோய் போயிடுச்சுன்னு போடுறானா, நோய் போயிடுச்சுன்னு யாரும் சொல்லலை. இது வந்து அலை நம்பர் ஒன் அலை, நம்பர் ஒன் அலையில் நிறையா பேர் ஏனாதரான்னு இருந்தாங்க, நம்பர் ரெண்டு அலையில் நண்பர்களே எனக்கு தெரிய என்னுடைய நேசமிக்க நண்பர்கள் நிறைய போயிட்டாங்க, நிறைய பேர் போய் நானெல்லாம் ரெண்டு மூணு நாள் அழுதுனேன். என்ன காரணம்னு கேட்டால் அழுதாலும் திரும்பி வர மாட்டான். ஆர்சிஎம் பிஸ்னஸில் நம்ம எத்தனை சொன்னாலும் அவங்க நம்புறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவங்க வந்து இதை சாப்பிடல. ஆனால் சாப்பிட்டு தான் என்னோட இருப்பாங்களா அவங்களும், ஆகையினால என்ன சொன்னாலும் இந்த அலைகள் ஓயாது, மூணாவது அலை ஸ்டார்ட் ஆகும். இது ஆர்சிஎம் பிஸ்னஸில் நமக்கு வந்து எதிர்பார்த்தல் உள்ள பொருட்கள் நிறையா இருக்குது, அந்த அலையை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே மூணு நாலு கூட்டங்களுக்கு முன்னாடியே எம்பி சுரேஷாரு குழந்தைகளை தாக்குது, ஏற்கனவே அங்கே மகாராஷ்டிராவில் குழந்தைகள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால குழந்தைகளை தயார்படுத்துக்கணும் ஏற்கனவே பாணி கொடுத்தார். எனவே நாம் இப்போ செய்ய வேண்டியது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இந்த நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் பவுடரு அதே மாதிரி ட்விஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து பாதுகாக்கணும். ஏன்னா எதிர்கால இந்தியா நம்முடைய எதிர்கால சந்ததி அவங்க, எனவே குழந்தைகளுக்கு தெரியாது எது வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. இப்போ நமக்கு மூக்குள்ள கொஞ்சோண்டு அடப்பு இருந்தால் உடனே ஆய்வு பிடிச்சி ரிலீஸ் எடுக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அது சொல்லவும் தெரியாது அவங்களுக்கு. ஆகையினால் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் மூன்றாவது அலையில் இருக்கிறோம். ஆக கொரோனாவினுடைய அலையை மூணு அலை நாலு அலை அஞ்சு அலைன்னு சொல்கிறத விட அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆகையினால அந்த அலையை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், பட் நாம் நல்ல துடுப்பு போட்டு மேலே நம்ம வந்து படகை வச்சு துடுப்பு போட்டு மேலே போய் போயிட்டே இருக்கலாம். எப்பாற்பட்ட அலை வந்தாலும் ஆர்சியம் என்கின்ற படகு நமக்கு இருக்கிறது தப்பித்து கொள்ள முடியும். நமக்கு வல்லமையான ஒரு பிசினஸ் நம்ம கையில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இதை கொண்டு நம்ம பெரிய அளவில் சாதிப்போம், கண்டிப்பாக கொரோனாவை சந்திப்போம், ஆர்சியமில் சாதிப்போம். வெற்றி ஒரு வெற்றியாளன் இன்னொரு வெற்றியாளன் உருவாக்க முடியும், வெற்றி பெற்ற மனிதர்கள் தான் மற்ற வெற்றி பெற்ற மனிதர்களை கொண்டுட்டு போக முடியும். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நண்பர்களே சந்தேகமே படாதீங்க, சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் ஆர்சிஎம் பிஸ்னஸ். வாழ்க ஆர்சிஎம், எல்லாருமே பெரிய பின்னுக்கு வாங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி சார்.